அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இங்கே தொற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. வந்தருள் புரிய விரைந்திரு தருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே. தந்தருள் புரிய வரமெல்லாம் வல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்துவி தருளுக செய்வகையே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. ஸ்ரீராமலிங்காபயம் அபயம் அபயம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. ஸ்ரீராமலிங்கா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. ஓர் துணை நின் பொன்னடி என்றுண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என நன்புடைய ஐயாவே. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றதென் அளவில் அப்படி நீ செய்க என கண்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்திங் என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கண்புடைய ஐயாவே. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாங்கள் சென்றேன் எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும் ஐயா. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. உனையே நம்பினேன் கைவிடேன் என ஏ. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. எல்லா உயிர்களும் என் பொற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. 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 அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வள்ளலார் 200 என்கின்ற இந்த அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் என்றே சொல்ல வேண்டும். திரு பொதிகை ஐயா அவர்கள் 4 நாட்கள், நேற்று முதல் வருகின்ற வியாழன் வரை 4 நாட்கள் நமது உடல் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்ச்சியை நமக்கு தருவதற்காக இங்கே எழுந்துள்ளி இருக்கின்றார்கள். அவர்களை நமது நடைமுறை சன்மார சங்கத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் அனைவரும் அந்த மலம் கழித்தல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை உலக அளவிலே அனைவரும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதை அற்புதமாக நமக்கு இங்கே விளக்கி காட்டினார். அவருடைய அந்த பணிகள் சிறந்து விளங்க வள்ளல் பெருமானை வேண்டி அவருக்கு தீர்க்காயுளும் செல்வச் சிறப்பும் நோயற்ற வாழ்வும் நவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று அவர்கள் வாழ்க வாழ்க வளம்பெற வாழ்க என்று அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அனைவருமே அதிலே மிகுந்த பலனை அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து அன்பர்களையும், இப்ப சன்மார்க்கிகள் அல்லாத அன்பர்கள் கூட இதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க இதுக்காக நம்ம என்ன எதா இருந்தாலும் என்ன
இது உடம்பா உடல் ஆரோக்கியம் தானே, நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுல முன் வந்திருக்கின்றார்கள். இதுதான் எவ்வித தந்திரத்தாலாவது அவர்களை நல்வழிக்கும் நம்பழிக்கும் அழைத்து வர வேண்டியது அப்படின்னு வளர் பெருமான் சொல்லுவார். அந்த விதத்திலே நமது பொதிகை பெரியன் ஐயா அவர்கள் அற்புதமாக அனைவரையும் நல்ல வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவையை பணியை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக்க நன்றி பொதிகை பெரியன் ஐயா. நன்றிங்க நன்றிங்க நன்றி. நிகழ்வாக இருந்தது, இந்த பணியை செய்யலாம். தொடருங்கள் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி, இந்த நடைமுறை சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அற்புத நிகழ்வை, அற்புத நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய தயவு திரு மூப்பா பாபு ஐயா அவர்களை நன்றி கூறி நன்றி பாராட்டி, இந்த அற்புதமான விழாவில் வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி, நம்மளெல்லாம் இணைத்து வைத்திருக்கின்ற எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு மீண்டும் ஒரு முறை கொடானா கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வை வந்து தொடங்க இருக்கிறோம். நிகழ்வுகள் வந்து இது உடல் சம்பந்தமான நிகழ்வுகள் என்பதனால நீங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்க. நீங்க நாம் அடியன்னு வந்து பேசும்போது அது எல்லாமே எல்லாருக்கும் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. புரியாத விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து இருக்கும், கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒரு மணி நேரத்தையும் செலவு பண்றீங்க ஐயா, உங்களுடைய நேரத்தை செலவு பண்றாரு, நானும் இதுக்காக ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம செலவு பண்றோம். அப்ப கண்டிப்பா இது வந்து பலன் அடையும் ஒரு ஆன்மனைய பொருட்டு தான், இது வியாபார நோக்கம் அன்று. அதனால நீங்க தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்களை தெளிவாக புரிதலாக 100% ஒரு ஒரு புரிதலோட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். முடிஞ்சா நீங்க வந்து குறிப்பு கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த குறிப்புகள் என்பது வந்து அடியன் வந்து பேசுற குறிப்புகள் வந்து அடியனுடைய அனுபவங்கள் நம்மளுடைய குருநாதருடைய அனுபவங்கள் ஒரு 100 வருஷம் 80 ஆண்டுகள்னாக்க அவங்க குருநாதருடைய அனுபவங்கள் ஒரு 80 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அவங்க குருநாதருடைய அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இப்படி பாரம்பரியமாக பாரம்பரியமாக தொன்று தொட்டு அவருடைய அனுபவங்கள் அந்த தகவலோடும் அந்த ஞான தகவலோடும் மருத்துவ தகவலோடும் இந்த அனுபவங்களை சேர்த்து அடுத்த வருகின்றவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து என்னுடைய தகவல் சின்ன பெண்ணாகிறாரு, இது இவருடைய என்ன அனுபவம் இருந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, இந்த அனுபவத்தில் இந்த கருத்துக்களில் இந்த விளக்கத்தில் வந்து நமக்கு முன்னு இருந்த குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அவர்களுடைய குருமார்கள் அவர்களுடைய குருமார்கள் அப்படின்னு தொன்று தொட்டு வந்த அனுபவங்கள் இந்த தகவல் ஞான தகவல் மருத்துவ தகவலோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் நானும் பாக்கியவான்கள் நீங்களும் பாக்கியவான்கள் என்று நான் நம்ம கருதணும். நேற்றுக்கு நம்ம வந்து உடம்புல வந்து மலம் கழிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு நேற்றுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய அன்பர்கள் இந்த நிகழ்வு முடிந்து கூட எனக்கு வந்து தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் செய்ததோடு அவர்களுக்குண்டா சிறு சிறு கேள்விகளையும் ஐயங்களையும் நம்மிடம் வந்து கேட்டு தெளிவு பெற்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அந்த நேற்றைய பதிவுகளை தொடர்ந்து, ஏன்னா அது வந்து பெரிய பதிவு, நம்முடைய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், நோய்கள் வந்து கழிவுகளுடைய தேக்கம்தான் நோய். நோய் என்பது கழிவுகள் நம்ம உண்ட உணவில் சுவாசிக்கின்ற காற்றினால நம்ம அனுபவிச்ச அந்த சன் லைட் என்று சொல்லக்கூடிய சூரிய வெப்பத்தினால பஞ்சபூதங்கள் ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து உள்ள செல்கிறது. இது வந்து சூரியன்ட்டு வருகிறது வந்து சூரிய பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு காற்றாதான் மாறுது.
சந்திரன் இருந்து வருகிறது வந்து சந்திர பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கையும் கடந்து வந்து அக்னி பிராணன் அப்படின்றது, அக்னிகள் சக்தி, அக்னி என்பது ஒரு வகையான கடவுள் சக்தி, அது கூட நம்ம உடம்புல காற்றாதான் மாறுது. அதுக்கடுத்து உணவு பிராணன், நம்ம உண்ட உணவின் காரணமாக நமக்கு உணவு பிராணன் வந்து உள்ளுக்குள்ள உணவு பிராணனாக மாறுது. அதுக்கடுத்து சுயசக்தி என்பது நத்திங் பட் வைட்டல் ஃபோர்ஸ், நம்முடைய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனுக்கு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் நோய் எதிர்ப்பு சக்தியோடு விளங்குவான். இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூனிட்டி பவர் என்பதெல்லாம் அந்த மனிதனுக்கு எவ்வளவு சுயசக்தி பிராணம், செல்ஃப் ஃபோர்ஸ், வெட்டல் ஃபோர்ஸ், குண்டலினி சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அவளுக்கு எவ்வளவு அவ காலங்கள் வந்து அவனுடைய ஆயுள் வந்து நீட்டிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சுயசக்தி பிராணம் குறைகிறதோ அவளுக்கு எவ்வளவு அவனுக்கு நோய்வாய் தாக்கப்படுகிறது, அவனுடைய ஆரோக்கியம் குன்றுகிறது, அவனுடைய ஆயுள் வந்து குறைகிறது. ஒரு மனிதனுடைய ஆயுளை, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பது எதுனாக சுயசக்தி பிராணன். நம்ம உண்ட உணவுகள் எல்லாமே கடைசியா எதுவாக மாறுது அப்படின்னாக்க சுயசக்தி பிராணனாக தான் மாறுது. எந்த உணவாக இருந்தாலும் நம்ம உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு சாப்பிட்ட உடனடிய ரசமாக மாறுது, ரசத்துக்கு அடுத்து ரத்தமாக மாறுது, ரத்தத்துக்கு அடுத்து தசையாக மாறுது, அதுக்கடுத்து கொழுப்பாக மாறுது, அதுக்கடுத்து எலும்பாக மாறுது, எலும்பு சோறாக மாறுது, அதுக்கடுத்து சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது தாது. அந்த சுக்கிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஃபோர்ஸ், ஒரு அமிர்தம், அதுதான் வந்து சுயசக்தி பிராணன் அப்படின்னு நம்ம வந்து சித்தர்களால் அழைக்கப்படுகிறது. குண்டலினி என்று கூட சித்தர்களை வந்து இதை குண்டலி சக்தி அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சுயசக்தி பிராணன் அதிகரித்து இருக்கிறதோ அவளுக்கு எவ்வளவு அந்த மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கூடும். இந்த சுயசக்தி பிராணன் மனிதனுக்கு பிறக்கும் போதே சுயசக்தி பிராணன் இருக்கு. அதாவது அவருடைய தாய் தந்தை எப்படி எந்த நேரத்துல கூடுறாங்களோ, அந்த கரு எந்த நேரத்துல உற்பத்தி ஆகுதோ, அது அடிப்படையில சுயசக்தி பிராணன் வந்து அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து தீர்மானிக்கப்படுது. சில குழந்தை வந்து பிறந்த உடனடியே நல்லா ஆரோக்கியமா இருக்குது, சில குழந்தைகள் வந்து அடிக்கடி சளி பிடிப்பதை நம்ம வந்து பார்க்கலாம், சில குழந்தைகள் அடிக்கடி துன்பப்படுது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த சுயசக்தி பிராணன் குறைஞ்சி பிறந்திருக்குது அப்படின்ற பொருள். இந்த சுயசக்தி பிராணனை நம்ம வந்து விளக்கும் போது நம்ம சித்த மார்க்கத்துக்குள்ள போய் தான் ஆகணும். சித்த மார்க்கத்துக்குள்ள நம்ம போகும்போது ஒரு ஐயா தன்மார்க்கத்தை விட்டு விலகி பேசுறாரு, சித்த மார்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அல்லது ஜாதகத்தை இதை பத்தியெல்லாம் பேசுறாருன்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. இதுல உள்ள உண்மைகளை, இந்த உள்ள உண்மைகள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை, ஒரு மனிதனுடைய நோயை எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியாத போது என்ன ஆகும்னாக்க, நம்ம எல்லாம் நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் இல்லையே அப்படின்ட்டு இன்னைக்கு பலருக்கும் வந்து இந்த கேள்விகள் இருக்கு. எல்லாருமே யாருமே நோயை வந்து வெல்கம் செய்வதில்லை, வரவேற்பதில்லை. நோய் வந்த அவஸ்தை தான், எல்லாருக்கும் நோய் வேணாம்னு தான் சொல்றோம், இருந்தாலும் நோய் வந்து கொண்டு தான் இருக்குது. அப்ப நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஃபோர்ஸ், ஒரு விட்டல் ஃபோர்ஸ், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு சுயசக்தி பிராணன் வந்து குறைந்து கொண்டிருப்பதையே அதை எப்படி நம்ம வந்து அதிகரிப்பு செய்வது அப்படிங்கிறத பத்தி நம்ம கட்டாயம் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க அந்த மனிதன் வந்து இந்த தகவல்களை தெரிந்தே ஆகணும். சுயசக்தி பிராணனை பத்தி தெரியலனா என்ன ஆகும்னாக்க அந்த மனிதன் கடைசி வரைக்குமே ஆரோக்கியம் இல்லாம போயிடுவான். இப்ப கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் இல்லாம போகும்போது இந்த பிறவியே அவனுக்கு வந்து வீணாகுது. இந்த பிறவி அவனுக்கு வந்து வீணாகின்ற காலத்துல அவன் திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுயேட்சையில பிறந்து பிறந்து இந்த அவஸ்தைக்குள்ள உட்படுத்தப்படுகிறான். ஸோ சுயசக்தி பிராணன் அப்படின்னா என்ன? எனக்கு அது வந்து ஒரு நெருப்பு, பிராணங்கிற காற்று, ஆனாலும் அது வந்து ஒரு ஒரு வகையான வெப்பம். இந்த குண்டலினி சக்தி, குண்டலினி தியானங்கள் செய்கின்றவர்களுக்கு தெரியும், நம்ம மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி அப்படியே ஏந்திரிக்கும் போது அப்படியே கனல் கனலாக உங்களுடைய உடம்பு வந்து அனலாக பறக்கும். அதுக்கான உணவுகளை எடுத்து தான் அவர்கள் வந்து அந்த சுயசக்தி பிராணனுடைய வெப்பத்தை வந்து அடக்கிக் கொள்வார்கள். இந்த சுயசக்தி பிராணம் நமக்கு எங்க உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தாய் தந்தை
நான் அடியேன் இருக்கிறேனாக்க, என்னுடைய தாய் தந்தை வந்து அவங்க சாம்பத்தியம் இருக்கும்போது அவர்களுடைய சுவாச நிலை, அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய உடல்நிலை இதெல்லாம் ஒன்று இணைந்து தான் அந்த மனிதனுடைய அந்த குழந்தையுடைய சிவசக்தி பிராணனை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தீர்மானிக்கிறது. அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் அவர் எம்பிரிக்கல், இந்த உலகத்துக்கு அப்பால் பட்டு நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பால் பட்டே நமக்கு சில நம்ம உடம்புல நோய்க்கான காரணத்தை வந்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வச்சுக்கீங்களேன், இப்ப வள்ளல் பெருமான் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதனுக்கு ஆண் குழந்தை எப்படி உருவாகும், பெண் குழந்தை எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்றார். அல்லது வலது பக்கம் சுவாசம் ஏற்பட்டு கொண்டிருந்தோம், அந்த நேரத்துல வலது புறமா நம்ம சாய்ந்து நம்ம தாம்பத்தியம் செய்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். சித்தர்களும் இதை வந்து வலியுறுத்துகிறார். அப்ப இடக்கலையில நடந்தா என்ன ஆகும், அந்தந்த திதிகளில் அவங்க தாம்பத்தியம் இருந்தா என்ன ஆகும், எந்தெந்த நாட்கள்ல தாம்பத்தியம் இருக்கக்கூடாத நாட்கள்ல அவங்க தாம்பத்தியம் இருந்து அதனால் உண்டாகின கரு என்ன ஆகும், இது எல்லாம் தான் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை சுயசக்தி பிராணனை அந்த குழந்தையுடைய சுயசக்தி பிராணனை வந்து தீர்மானிக்குது. அதாவது இந்த சுயசக்தி பிராணன் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் வந்து மனிதனுக்கு 12 வயது வரை மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானம் அனுப்பப்பட்டு உடல்ல மற்ற இடத்துல எல்லாத்துலையும் இயங்குகிறது. அதனாலதான் 12 ஆனவனே அந்த மனிதன் வந்து வயதுக்கு வருகிற, பெண்ணா இருந்தா வயதுக்கு வருவா, ஆணா இருந்தாலும் வயதுக்கு வருவாங்க, குரல் எல்லாம் மாறும். ஏனென்றால் அவனுடைய ஒரிஜினல் கர்மா, ஒரிஜினல் சுயசக்தி பிராணன் அப்பதான் வந்து உடம்பு முழுதும் வந்து வியாபிக்கப்படுகிறது. இது எப்படி இதனுடைய பாதை அமைகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கீழே மூலாதாரம், மேல வந்து சுவாதிஷ்டானம். அதாவது சுயசக்தி பிராணா இது ஏதோ ஒரு மெடிக்கல் நேமு, ஒரு சித்தர்கள் பெயர் அப்படின்னு நீங்க வந்து கருத வேணாம். நோய் எதிர்ப்பு சக்தின்னு நீங்க விளங்கிக்கீங்க, உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயிர் ஆற்றல், ஒரு உயிர் சக்தி அப்படின்னு வச்சுக்கீங்க, மனசுல அப்படி ஒரு புரிதல் வச்சுக்கீங்க. அப்ப இந்த சுயசக்தி பிராணன் அப்படின்றது மூலாதாரத்தில இருந்து கீழே மூலாதாரத்துல இருந்து மேல சுவாதிஷ்டானம், அதுக்கடுத்து அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி என்பது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான சுரப்பி. அதுக்கு மேல வந்து சுக்கிலம், அதுக்கு மேல அமிர்தவர்மம், அதுக்கு மேல வந்து பிட்யூட்டரி சுரப்பி, அதுக்கு மேல வந்து ஹைப்போதாலமஸ் சுரப்பி. அப்ப இந்த மூலாதாரத்துல இருந்து மூளையில் இருக்கின்ற ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி சுரப்பிக்குள் இருக்கின்ற ஹைப்போதாலமஸ் வரைக்கும் இதனுடைய பாதை அமைந்திருக்கின்றது அப்படின்னு விளங்கிக்கணும். நீங்க இந்த டாக்டர் மருத்துவத்துக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அட்ரினல் சுரப்பி, அத்தி சுக்கிலம் அப்படின்பார்கள், அதுக்கு மேல அமிர்தவர்மம், அது பிட்யூட்டரி சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பிக்கு மேல ஹைப்போதாலம சுரப்பி. அதாவது நம்ம வாசி செய்யும் போது, வாசி யோகம் தன்மார்க்கத்துல இல்லைனாலும் நம்ம வாசி யோகம் செய்யும் போது மூலாதாரத்திலிருந்து நம்ம இப்படிதான் ஊர்த்து வைக்கிறீன்பாங்க, ஊர்த்து உள்முகமாக ஏற்படுகின்ற கதி நேரா அந்த மூலாதாரத்தில் இருக்கிற உயிராற்றல் நேரம் அந்த மூலா அந்த பிட்யூட்டரி சுரப்பி ஹைப்போதாலம சுரப்பியை தான் போய் தூண்டும், அதுதான் அதோட பாதம். அப்படி நம்ம மேல் முகமா பார்த்துக்கிட்டு நம்ம வாசி யோகம் செய்யும் போது, நான் வாசி யோகம் செய்ய வலியுறுத்தல, புரிதலுக்காக சொல்றேன், நல்லா இப்படி இழுக்கும் போது அந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கும் இந்த மூலாதாரத்துக்கு தான் நம்முடைய வாசி உயிராற்றல் வந்து பயணிக்கும், சுயசக்தி பிராணன் தூண்டப்படுகிறது. அப்ப சுயசக்தி பிராணன் மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வையும் இதுதான் தீர்மானிக்கும், மனிதனுக்கு மரணத்தையும் இதே சுயசக்தி பிராணன் தான் தீர்மானிக்குதுங்கிறத விளங்கிக்கணும். இப்படி சுயசக்தி பிராணன் குறைந்தா அந்த மனிதனுக்கு நோயை உற்பத்தி செய்து, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நோயை அதிகரித்து அந்த மனிதனுக்கு மரணத்தையும், அதே சுயசக்தி பிராணன் அதிகமாக இருந்தா அவனுக்கு ஆரோக்கியத்தையும் இளமையும் பாதுகாத்து அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற வெட்டிட்டு சுரப்பி இருக்கின்ற காட் பார்ட், இறைவனுடைய பகுதி என்று அறிஞர்களால் விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்ய முடியாத பகுதியாக மூளையில் இருக்கின்ற அந்த அமிர்த வர்மம், இது வந்து அமிர்த வர்மம் அப்படின்னு வர்மால சொல்லுவாங்க, அந்த ஹைப்போதாலம சுரப்பியை தூண்டி அந்த ஹைப்போதாலமஸ் வந்து மேல நம்முடைய உச்சிக்கு மேல இருக்கின்ற துவாத சாந்தம், அந்த துவாத சாந்தம் நிலை, அதாவது நம்முடைய உச்சிக்கு மேல 12 ரேகடைக்கு மேல
இது வள்ளல் பெருமானது உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கின்றார். நீங்க வந்து உரைநடை பகுதியில நீங்க கண்டு படித்து தெளியலாம். அது வந்து பெருமான் வந்து திரியோத சாந்தம் அப்படின்னு பெருமானார் வந்து சொல்றார். சித்தர்கள் வந்து துவாத சாந்தம் என்று சொல்வார்கள். அந்த விரைவு கிடைக்கும் மேல 12க்கு மேல நமக்கு வந்து ஒரு நிராதரம் இருக்கிறது. எப்படின்னாக்க இந்த புரூமத்திக்கும் மூச்சு சுவாசத்துக்கும் கீழ் இருக்கின்றது கீழ்நிலை ஆதாரம். கீழ்நிலை ஆதாரங்கள் என்னென்ன தெரியும். புரூமத்திக்கு மேல இருக்கின்றது உச்சந்தலைக்கு வரைக்கும் மேல்நிலை ஆதாரம், அதுக்கு மேல நிராதாரம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்ற. சித்தர்களும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இந்த மூளையை தூண்டும் போது அந்த இதை தூண்டும் போது அது மரணமில்லா பெருவாழ்வுக்கும் அதே சுயசக்திக்கான நம்ம உடம்புக்குள்ளர மற்ற உறுப்புகளுக்கு வியாபித்து இருக்கும் போது அந்த வியாணன் காற்று வழியாக அந்த உயிராற்றல் அந்த சுயசக்தி பிராணன் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உயிர் காற்று வந்து உடல் முழுக்க நமக்கு பரவி உடல் இயக்கத்திற்கும் உடல் வாழ்வதற்கும் இந்த உயிர் வாழ்வதற்கும் அதுவே காரணமாக அமைகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பது எதுனாக்க அவனுடைய சுயசக்தி பிராணன். சரி, பிறக்கும் போது எப்படி சுயசக்தி பிராணன் உருவாகுது அப்படின்ற ஒரு கருத்துக்கு நீங்க வந்து புரிதலுக்கு எடுத்துக்கங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு ஜாதகம் அவனுடைய கிரக நிலைகள் அப்படின்லாம் எழுதுறாங்க. அது ஒரு தனி பாடம், நம்ம அதுக்குள்ள போகல. நம்ம சுயசக்தி பிராணனை மட்டும் விளங்கிக்குவோம். ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு காலையில 6 மணிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு நாளும் திதி, திதி என்பது வேறு ஒன்றும் இல்லை, சூரியன் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு தான் வந்து திதின்னு சொல்றோம். அது தேய்பிறை வளைபிறை, தேய்பிறையில 15 நாள் வளைபிறையில 15 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து தேய்பிறை இருக்கும்போது சூரியனுடைய ஆற்றலை எடுத்து இந்த உடம்புக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திர பிராணன் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது, சூரிய பிராணன் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது, அக்னி பிராணம் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லிடுறேன். அப்ப சந்திரன்கிட்டிருந்து வருகின்ற ஒரு பிராணன் ஒரு ஆற்றல் தான் நம்ம உடம்புல அமிர்தம் அப்படின்னு சொல்றோம். அமிர்தம் அப்படின்னா என்னன்னாக்க சந்திரனிலிருந்து வருகின்ற ஒரு வகையான காற்று, ஒரு குளிர்ச்சி காற்று தான் நம்ம உடம்புல அமிர்தம். இந்த அமிர்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போதுதான் நமக்கு சுயசக்தி பிராணன் அதிகரிக்கும். அப்ப அந்த திதி அப்படின்னாக்க இப்ப உதாரணத்துக்கு திரியோத திசி, ஏகாதசி, நவமி, தசமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நவமி, நவமி என்ன வளர்ப்பு இன்னைக்கு 9வது நாள், நாளைக்கு வந்து தசமி, தசமினா 10வது நாள். அப்ப அந்த நவமி அப்படின்னாக்க காலையில இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தொடங்கி நாளைக்கு காலையில 6 மணிக்கு முடியுது வச்சுக்கோங்களேன் அந்த அந்த திதி. இப்ப அந்த குழந்தை எப்படி பிறக்குதுனாக்க நாளைக்கு 5 மணிக்கு பிறக்குது ஒரு குழந்தை. அப்ப பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து பிறந்து 1 மணி நேரத்துல அந்த திதி வந்து முடியுது. உதாரணத்துக்கு நவமி திதி இன்னைக்கு நவமி முடியுதுனாக்க 11 மணி நேரம் அந்த குழந்தை வந்து அந்த திதி முடிஞ்சு பிறக்கின்றது. 1 மணி நேரம் தான் அந்த திதியை பிறந்தது. அப்ப அந்த திதியினுடைய அந்த சுயசக்தி பிராணன் அந்த அமிர்தம் அந்த சந்திர பிராண காற்று 1 மணி நேரம் குறைந்தபட்சமாக அந்த குழந்தைக்கு கிடைத்ததுனால் அந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி குன்றி சுயசக்தி பிராணன் குன்றி குறைவாக பிறக்கும். சரி, இப்படி பாருங்க. இப்ப இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தொடங்கி நாளைக்கு 6 மணிக்கு திதி முடியுது. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு 7 மணிக்கு பிறக்குது. இப்ப அந்த திதி பிறந்து திதி உருவாகி 1 மணி நேரம் தான் ஆகுது, மீதி 11 மணி நேரம் அந்த திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அதிகபட்சமான அமிர்தம் அந்த திதியில அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த இதெல்லாம் நான் சொல்றது வந்து சயின்ஸ் ஜோதிஷம் ஜாதகம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு புரிதலுக்கு போயிடாதீங்க. இது முழுக்க முழுக்க சயின்ஸ், முழுக்க முழுக்க நம்மளை சுத்தி இருக்கின்றத பத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை எதெல்லாம் தீர்மானிக்குது, நம்முடைய உரிமை இல்லாம நம்முடைய அனுமதி இல்லாம எதையெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது என்ற ஒரு அட்வான்ஸான பாடம். இது சித்த மருத்துவத்தையும் கடந்த வர்ம மருத்துவ பாடம். அதனால 12 ஆண்டுகள் ஒரு குருநாதன் கற்க வேண்டிய பாடம். அதனால மிக கவனமாக எச்சரிக்கை. புரியல அப்படின்னாக்க தயவு செய்து எல்லாம் கேட்கலாம், நம்ம விளக்கறதுக்கு ரெடியாகிறோம். இது மிக 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 ஒரு முக்கியமான பாடங்கள். அப்ப இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை 7 மணிக்கு பிறக்குதுனாக்க அந்த 23 மணி நேரம் அந்த திதியில நவமி திதியில இருக்குது. அப்படின்னா அந்த குழந்தைக்கு சுயசக்தி பிராணன் ஓய்வு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இடைப்பட்ட காலத்துல அதாவது 12 மணி நேரத்துல நவமி திதியில 12 மணி நேரம் போயிடுச்சு, அடுத்து 12 மணி நேரம் இடைப்பட்ட காலத்துல இருந்துச்சுனாக்க
அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் மத்தியமாக நோயும் இருக்கும், நோய் சக்தியும் இருக்கும். அப்ப இது எதன் அடிப்படையில இந்த திதியில பிறக்குது அப்படின்னாக்க, அதுதான் பாஸ்ட் கர்மா, நம்முடைய ஊழ்வினை அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெருமானாரும் சொல்றார், ஊழ்வினையால நோய்கள் தீராத வியாதிகள் என்று பெருமான் ஊழ்வினைகளால வருது. அகஸ்தியர் கர்மகாண்டம் 300 நூல்கள்ல ஒரு மனிதனுக்கான நோய்க்கான காரணம், முன் ஜென்மங்களில் எந்த பாவம் செய்தால் அவனுக்கு இந்த நோய் வருது, அதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும், அதன் பிறகு என்ன மருத்துவம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப மிக தெளிவாக கௌமுதி நூல் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அகஸ்தியர் கர்மகாண்டம் 300 அப்படிங்கிற நூல்களை அகஸ்தியர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப உதாரணத்துக்கு ஒரு கண்ணு நோய் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப கண்ணு நோய் வருது, கண்ணுல எனக்கு வந்து நோய், கண் பிரச்சனை, கண்ணுல வந்து 96 வகையான நோய், பிறவி குருடு 1, மீது 95 வகையான நோய்களும் சரி செய்யக்கூடியதுதான். அந்த கண் நோய் 96க்கான காரணம், ஒரு ஒரு நோய்க்கான காரணம் மட்டும் சொல்றேன். தனக்கு உரிமையில்லாத பெண்களை உற்று உற்று பார்த்த பாவம், தனக்கு உரிமையில்லாத பெண்களை உற்று பார்த்து காமம் கொண்ட பாவத்தினால் கண் நோய்கள் வருது. ஒருவன் பசியில துடிக்கும் போது, ஒரு உயிர்களை கொல்லும் போது, அதை கண்ணால் கண்ட பாவம், அதை நீ தடுக்காம அந்த உயிர்களுக்கு உதவாம, எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கின்ற கடவுள், அந்த கடவுளுடைய பிள்ளைகள், அது உன் சகோதரிகள், சகோதர சகோதரிகள் துன்பப்படும் போது நீ கண்ணால் பார்த்து அதை தடுக்காததன் காரணமாக ஒரு மனிதனுக்கு கண் நோய் 96 வந்ததுப்பா அப்படின்னு அகஸ்தியர் கர்மகாண்டம் 300 சொல்ற. அது போல நிறைய நோய்களுக்கு, எல்லா நோய்களுக்கும் கூட சொல்லலாம், 50% நம்முடைய ஊழ்வினை இருக்கின்றது, மீதி 50% நம்மளுடைய அஜாக்கிரதை. பெருமான் சொல்றார், மனிதனுக்கு வருகின்ற நோய் காரணம் அஜாக்கிரதை, ஊழ்வினை என்று சொல்ற. துன்பத்துக்கான காரணம் அஜாக்கிரதையும், ஊழ்வினையாலே மனிதனுக்கு நோய் வருகிறார். அந்த ஊழ்வினையினால் எப்படி ஒரு மனிதனுடைய சுயசக்தி பிராணன் நோய்கள் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு வந்து விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த மனிதனுடைய கர்மாவின் அடிப்படையில அந்த மனிதன், அந்த தாய் தந்தை சரியான திதியில கூடாமல், கூட அது தாம்பத்தியம் இது கூடாத நேரங்கள்ல கூடி, அதனால் அந்த குழந்தை வந்து திதி அதிக நேரம் அமிர்தம் இருக்காத திதி நேரங்களில பிறந்து நோய்கள் சக்தி குன்றி அந்த கர்மா வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த மனிதனுக்கு கர்மா எப்படி வந்து நடைமுறைப்படுத்துதுன்னு, நோய்க்கான கர்மா எப்படி அவனுக்கு வந்து ஊட்டப்படுது அப்படி என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப 50% ஒரு மனிதனுடைய 50% நோய்களை தீர்மானிப்பது நம்முடைய ஊழ்வினை, ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டுங்கிறார். அதாவது இதை வந்து ஔவையார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் அந்த கர்மா பத்தி. ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்காடலில் நாழி முகவாது நானாழி தோழி, நிதியும் கணவரும் மேற்படியும் தான் தான் விதியின் பயனே பயன்கிறார். அது வந்து பாடல் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இது வந்து ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற சொம்பு தண்ணி, இந்த 6 லிட்டர் பிடிக்கிற தண்ணியை போய் எங்க பைப்ல நான் பிடிச்சினா எவ்வளவு பிடிக்கும், 6 லிட்டர் தான் பிடிக்கும். இதே 6 லிட்டர் சொம்பு தண்ணியை போயிட்டு நான் வந்து ஒரு ஆத்துல மோல்றேன், நல்லா ஓடி கரப்புரண்டு ஓடுற ஆத்துல வந்து நான் மொண்டா எவ்வளவு பிடிக்கும், இதுல 6 சொம்பு தான், 6 லிட்டர் தான் பிடிக்கும். கிணத்துக்குள்ள ரொம்ப ஆழமா நான் விட்டு மொண்டா எவ்வளவு கிடைக்குன்னாக்க 6 லிட்டர் தான் கிடைக்கும். அதுவும் கடல்ல நடுக்கடல்ல போட்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லா ஆழமா நடுக்கடல்ல விட்டு மொண்டாலும் இது 6 லிட்டர் சொம்பு, 6 லிட்டர் தான் பிடிக்கும். அது போல உன்னுடைய புண்ணியம் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுதான் நல்ல கணவர்கள், நல்ல மனைவி, நல்ல ஆரோக்கியம், நல்ல உடம்பு, நல்ல கலரு, நல்ல நாடு, நல்ல தேசம், நல்ல பணம், உனக்கு எது அமைஞ்சாலும் உன்னுடைய புண்ணியம் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுதான் நீ அனுபவிக்க முடிகிறது. ஆழ அமுக்கி முகக்கெனும் ஆழ்கடலின் நாழி முகவாது நானாழி தோழி, நிதியும் கணவரும் மேற்படியும் தான் தான் விதியின் பயனே பயன் அப்படின்னு சொல்ற. அப்ப ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை வந்து அவனுடைய ஊழ்வினை முக்கிய பங்கு, 50% பாதி வந்து அவனுடைய ஊழ்வினை தீர்மானிக்குது, பாதி வந்து அவனுடைய அஜாக்கிரதை, கேர்லெஸ், உணவு பழக்கங்களுக்கு சரியா சாப்பிடறது இல்ல, உணவை பத்தி அவர்னஸ் இல்ல, உடம்ப பத்தி அவர்னஸ் இல்ல, உடற்பயிற்சிகளை பத்தி அவர்னஸ் இல்ல, இப்படி விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக அவனுக்கு மீதி பாதி நோய் தீர்மானிக்குது. மீதி பாதி நோய்க்கான மருந்துகள் பாத்தீங்கன்னா உலகத்துல ஏகப்பட்டது, அலோபதி, ஹோமியோபதி, அப்படி சித்த மருத்துவங்கள், பர்ம மருத்துவங்கள், பாத சிகிச்சை, மலர் சிகிச்சை அப்படின்னு நிறைய இருக்கிறது. ஆனா மீதி 50% நோய்கள், சில நோய்கள் யாருக்கிட்ட போனாலும் குணமாகாது,
அல்லல் பெருமான் தீராத வியாதிகள்னு சொல்றாரு. அகஸ்தியர் சொல்றாரு வந்து ஊழ்வினை நோய்கள், அப்படி பக்கவாதம்லாம் ஊழ்வினை நோய், கருங்குட்டெல்லாம் ஊழ்வினை நோய், வெண்குட்டெல்லாம் ஊழ்வினை நோய், கேன்சர்லாம் ஊழ்வினை நோய், ஹெச்ஐவி எல்லாம் ஊழ்வினை நோய், இப்படி ஊழ்வினை நோய்கள் அப்படின்னு தீராத வியாதிகள் எல்லாம் ஏன் அவதிப்படுறாங்கனாக்க அந்த ஊழ்வினை அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அப்ப அந்த சுயசக்தி பிராணன் அவர்களுக்கு இயற்கையான முறையில 50% குறைந்து அந்த குழந்தை பிறக்கும். இது நம்ம பங்கா? நம்ம தாய் தந்தை எப்ப கூடணும், எப்ப தாம்பத்தியம் நாம சொல்ல முடியுமா? நான் இந்த நேரத்துக்கு தான் பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்ப இந்த நேரத்தை இந்த திதியை கணக்கிட்டு தான் எந்தெந்த நேரத்தை கால்குலேட் பண்ணி எப்பப்ப எந்தெந்த துன்பங்கள் வாழ்வின் ஜாதகமாக எழுதப்படுது. நீங்க ஜாதகம் நம்பிக்கை இருக்குது இல்லைனுங்கிறது உங்களுடைய அப் டு யூ. நான் வந்து ஒரு சித்த மருத்துவத்தினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்ற சித்தர்கள் சொன்ன சயின்ஸை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சில சன்மார்கள் ஜாதகத்தை ஏத்துக்க மாட்டாங்க, கோள்களை ஏத்துக்க மாட்டாங்க, சூரிய சந்திரனை ஏத்துக்க மாட்டாங்க, பஞ்சபூதத்தெல்லாம் வென்றட்ட மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நான் வந்து எந்த கருத்தும் சொல்லுறது அவங்களுடைய புரிதல், அடியனுடைய புரிதலை பத்தி அடியன் விளக்குறேன். அப்ப ஜாதகங்கள் எல்லாம் கிரகங்கள் எல்லாம் எதன் அடிப்படையிலனாக இந்த திதி இந்த நேரத்தை திதி இருந்தா இது இது சப்போர்ட் பண்ணும், இது இது சப்போர்ட் பண்ணாது. இப்ப சூரியன் பாத்தீங்கன்னாக்க சூரியன் வந்து ஒரு வகையான கதிர்வீச்சு, ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள துணை புரியல அப்படின்னாக்க நமக்கு வந்து சூரிய பிராணம் குறைஞ்சிரும். எல்லாருக்கும் சூரியன் சமளவு தான், ஆனா ஒரு மனிதனுக்கு சூரியனோட சூடு பிடிச்சிக்குது, பைல்ஸ் வருது, உஷ்ணம் அதிகமாகுது. அதே சூரியன் தான் இன்னொருத்தன் வாழ்றான், அவனுக்கு சூரிய இந்த உஷ்ணத்தினால எந்த பாதிப்பு இல்லையே. என்ன காரணம்? இதே சந்திரன் தான், எல்லாத்துக்கும் சந்திரன் என்பது பொதுவானது தான். சந்திரனால் ஒரு சில பேர்த்துக்கு சளி பிடிக்குது, ஒரு சில பேர்த்துக்கு காய்ச்சல் வருது, சைனஸ் படுது. அதே ஒரு சில பேர்த்துக்கு சந்திரன் வந்து நன்மையை தருது. இதுக்கு பிறகு என்ன காரணம்? இதுதான் வந்து ஊழ்வினை, இதுதான் சுயசக்தி பிராணன் தீர்மானிக்குது. அப்ப இந்த சுயசக்தி பிராணங்கள் அந்த திதியில பிறந்ததுனால அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறிகள், யாருக்கெல்லாம் வைட்டல் போர்ஸ் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நாம வந்து அடையாளம் கொண்டு கொள்ளலாம், நீங்களே அடையாளம் கொண்டு கொள்ளலாம். யாருக்கெல்லாம் முதுகு தண்டு இளம் வயசுல கூன் வளையுதோ, கொஞ்ச நேரம் கூட உட்காந்துக்க மாட்டாங்க, உடனே கூன் வளைஞ்சிடும், அப்படி அவங்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும். யாருக்கெல்லாம் குரல் வலிமை வந்து கீச்சாங் குரல் மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் உடம்புல சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்குது. அது போல யாருக்கெல்லாம் சுயசக்தி பிராணன் வந்து ரொம்ப ஒரு டல்லா, எப்பயுமே அவங்க பேச்சு வந்து ஒரு வீக்கா பேசுவாங்க, ஆமா சாப்பிடணும் சாப்பிட்டேன் ஒரு வீக்கா பேசுவாங்க, அப்ப அவங்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைந்திருக்கின்றது. யாருக்கெல்லாம் அந்த கன்னத்துல வந்து குழி வீதோ, அவங்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைந்திருக்கின்றது. யாருக்கெல்லாம் தலை சொட்ட வீதோ, அவங்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைஞ்சிருக்கிறது. யாரெல்லாம் புஜ வலிமை இல்லாம இப்படி இருக்கிறாங்களோ, ரொம்ப இப்படி இப்படி இருப்பாங்க, அவர்களெல்லாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்குது. யாருக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருகிறதோ, எப்பாவது எல்லா காலத்திலும் ஏதாவது மருந்து சளி பிடிச்சிக்குது, அடிக்கடி டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், சூடையும் தாங்க முடியாது அவங்களால, குளிர்ச்சியும் தாங்க முடியாது, அப்ப அவங்களாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்குது. மழையில கொஞ்சம் நனைஞ்சு வந்தா கூட டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும். அப்ப அவங்க உடம்பெல்லாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சிருக்குதுன்னு விளங்கிக்கணும். சரி சார், இந்த சுயசக்தி பிராணனை சரி செய்ய முடியுமா? இதுக்குதான் நான் வரேன், இதை தான் நான் வந்து சொல்றோம். எஸ், ஒரு மனிதனுடைய சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருந்தால் அவன் சுயசக்தி பிராணத்தை சரி செய்து கொள்ளலாம். எப்படி அப்படின்றா, இந்த பூமியில அவன் நான் ஏற்கனவே சொன்ன சுயசக்தி பிராணம் என்பது அமிர்தம் தான். இந்த பூமியில நேற்று சொன்னது போல காலை 3 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சந்திரனிலிருந்து வருகின்ற பிரபஞ்சத்திலிருந்து சந்திரன்திலிருந்து நமக்கு அமிர்தம் வருது, அமிர்த காற்று வருது, அமிர்தம் வந்து இந்த உடம்புல வருது. அந்த நேரத்துல நீ சுயசக்தி பிராணனுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக சுயசக்தி பிராணனை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்க அமிர்த நிலை தியானங்கள் செய்தால் உங்க சுயசக்தி பிராணன் கூடும். அப்ப முதுகெலும்பு நேரா நிற்கணும், நான் நேற்றுக்கு சொன்ன முதுகெலும்பு நேரா இருக்கணும். காலையில 6 மணிக்கு முன்னாடியே மழை ஜலம் எல்லாம் கழிச்சிட்டு கம்பல்சரி இறைவன் முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் மகா மந்திரங்களை சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற மகா மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லி கொண்டு வந்தால் உங்களுக்கு அமிர்த நிலை, அதாவது அமிர்த நிலை தியானம் அப்படிம்பாங்க. அமிர்த நிலை தியானம் என்பது ஒரு மனிதனுக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். சுயசக்தி பிராணன் கூடுவதை நீங்கள் ஒரு 48 நாளோ ஒரு 2 மாசமோ 3 மாசமோ நீங்க அந்த சுயசக்தி இந்த தியானங்கள் செய்துட்டு நீங்க நல்லா இப்படி
புஜ பலத்துடன் நல்லா முதுகெலும்பு நேராக இருந்துட்டு நல்லபடி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நீங்கள் தியானங்கள் செய்து அந்த அமிர்த நேரத்தில் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நல்ல மந்திரத்தோடு தியானங்கள் செய்தால் உங்கள் உடம்புல அந்த கர்ம வினையினால் குறைந்த சுயசக்தியானது கூட்டப்படும். கர்ம வினைகளால் அஜாக்கிரதையினால் உங்களுக்கு கேர்லெஸ்ஸாக நீங்கள் வாழ்ந்ததுனால சுயசக்தி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த நிலை உங்களுக்கு உங்களுக்கு கூட்டப்படும். அதிகாலையில் நீங்கள் எழுந்து தியானம் செய்வது, எழுந்து நல்ல விஷயத்தில் ஈடுபடுவது, யோகா செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, நல்ல சிந்தனை ஜீவகாணிகள் செய்வது, பாராயணம் படிப்பது, இது எல்லாமே நமக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். உணவுல சுயசக்தி பிராணனை கூட்டக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கின்றதா? இருக்கிறது. விராலி என்று சொல்லக்கூடிய மருந்து, விராலினா ஒரு மூலிகை, அந்த விராலியால் செய்த மருந்துகள், அது எண்ணெயாக இருக்கட்டும், உணவு உள்ளுக்குள்ள சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த விராலியால் செய்த மனித உணவுகள் வந்து மருந்துகள் வந்து மனிதனுக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். நேத்திர பூண்டு, நேத்திர பூண்டு என்பது நாளையில பூண்டு அற்றல் புருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, குறிச்சு வச்சுக்கிங்க. இந்த நேத்திர பூண்டால் கண்ணுக்கு உண்டான மருந்துகள் செய்வாங்க, கண் தைலெல்லாம் செய்வாங்க. நேத்திரம்னாவே கண்ணு தான், நாலு இலை இருப்பதுனால அது நாலு இலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இலையை இப்படி பறிச்சிட்டு திரும்ப ஒட்டுனா அது ஒட்டிக்கும், அதனால அற்றல் அற்றுட்டாலும் பொருத்தினா பொருத்திக்கும், அப்படியே லைட்டா ஒட்டிக்கும், அதனால அற்றல் பொருத்தி என்று சொல்லுவாங்க. ஸோ நேத்திர பூண்டால் செய்த கண்ணுக்கு நீங்க வந்து கண் தைலம், இந்த மாதிரி கண் தைலம் நீங்க வந்து நம்ம வந்து இந்த சுயசக்தி பிராணனை குறையாம இருப்பதற்காக தினசரி ரெண்டு ரெண்டு டாப்ஸ் வந்து நான் நைட்ல படுக்க போகும்போது ஊற்றிக்குவேன். ஏன்னா நேத்திர பூண்டெலாம் செய்த தைலம் இது. ஸோ இது போல ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் நம்ம ஒரு தோயில நேத்திர பூண்டை நம்ம வந்து உணவு குளிர்ச்சி குளிர்ச்சி மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாவே நமக்கு வந்து நம்மளுடைய சுயசக்தி பிராணன் கூட்டப்படும். அது போல மூங்கிலுடைய அரிசி, மூங்கிலினுடைய இலை, மூங்கில் சம்பந்தமான எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் உங்களுடைய சுயசக்தி பிராணன் கூட்டப்படும். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணனுடைய குறைபாடு இருக்கும். அதனால கண்டிப்பா சுயசக்தி பிராணன் கூட்டணும், நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கணும்னாக கண்டிப்பா காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி மலஜலத்தை கழித்து விட வேண்டும். அப்படின்னா சுயசக்தி பிராணனும் கூடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். ரெண்டாவது, நாம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து, சுவாசிக்கிற காற்றுல இருந்து, பேசுற பேச்சுல இருந்து, நினைக்கிற மனசுல இருந்து, எல்லாமே நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக வாழணும். இந்த உலகத்தில் மிக எச்சரிக்கையாக பாசிட்டிவான எண்ணங்களை, பாசிட்டிவான விஷயங்களையே நினைக்கணும், பாசிட்டிவான விஷயங்களையே நம்ம பேசணும், பாசிட்டிவான விஷயங்களையே கேட்கணும். அதாவது பெருமான் சொல்லுகின்ற இந்திரிய ஒழுக்கத்தின் படி இருக்கணும், கரண ஒழுக்கத்தின் படி இருக்கணும், ஜீவ ஒழுக்கத்தின் படி இருக்கணும், ஆன்ம ஒழுக்கத்தின் படி இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் நம்ம வந்து விசாரணைக்கலாம், இதுக்கு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்னு நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த நான்கு ஒழுக்கங்கள் வந்து ஐயா நம்மளுடைய பாபு ஐயா வந்து சொல்லுவாங்க என்னென்ன ஒழுக்கங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவற்றை ஒழுக்கங்கள் இல்லை, அருட்பாலுள்ள உடனெடுப்பதில் பெருமான் சொல்லியிருக்காரு. இந்திரிய ஒழுக்கங்கள் எல்லாமே நமக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். கரண ஒழுக்கங்கள் எல்லாமே மனதளவில் நமக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். ஜீவ ஒழுக்கம் எல்லாமே நம்முடைய உயிரில் இருக்கின்ற நோய்களை நீக்கி நமக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். ஆன்மா ஒழுக்கம் என்பது நம்ம ஆன்மாவில் பற்றி இருக்கின்ற கர்ம வினைகளை நீக்கி நமக்கு சுயசக்தி பிராணனை கூட்டும். வள்ளல் பெருமான் அட்வான்ஸாக நமக்கு என்ன சொல்றாரு, சுயசக்தி பிராணன் கூட்டணும் அப்படிங்கிறத அழகாக வலியுறுத்துகின்றார். அதுக்கு அடுத்தது இந்த சுயசக்தி பிராணனை கூட்டுவது எது அப்படின்னாக்க, உடம்புல நான் ஏற்கனவே சொன்னேன் அமிர்தம் தான் சுயசக்தி பிராணன். அமிர்தம் என்பது குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி யாருக்கெல்லாம் குறைஞ்சிருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைஞ்சிருக்கும். சன்மார்க்கத்துல ஆன்மீகத்துல இன்னைக்கு சுயசக்தி பிராணனை கூட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் சுயசக்தி பிராணன் தடைபட்டு பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்படுகின்றார்கள் நம்மவர்கள். அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல நம்ம ஐயா வந்து இப்ப இந்த வாய்ப்பை நமக்கு வந்து கொடுத்ததுனால இதனிடையே நம்ம அந்த விஷயத்தை வந்து சொல்லிடலாம். நேற்றுக்கு நம்ம சொன்ன பதிவுகளுக்கும் தகவல்களுக்கும் இன்னைக்கு உள்ள தகவலுக்கும் நிரம்ப தகவல்கள் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அப்ப ஒரு சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அந்த மனிதனுக்கு சூடு உருவாகும், வெட்டை. அது சுத்த உஷ்ணம், பெருமான் சொல்ற சுத்த உஷ்ணம் தான். ஆனா அந்த உடம்புக்கு அது வந்து கெட்ட உஷ்ணம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த உஷ்ணம்தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த சுத்த உஷ்ணம் தான் மனதில் இருக்கின்ற ராகாதி குணங்களை நீக்கும்.
சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க கொஞ்சம். இப்ப மகாமந்திரம் வள்ளல் பெருமான் அருளிய மகாமந்திரமாக இருந்தாலும் சரி, ஓம் என்று சொன்னால் சரி, கடவுளை பத்தி நினைக்கிற அந்த சத்து விசாரணையாக இருந்தாலும் சரி, அரிப்பா படிப்பதாக இருந்தாலும் சரி, மற்ற வேத நூல்கள் எந்த நூல்களாக நீங்க படித்ததாலும் அதுல எல்லாம் ஒரு வகையான உஷ்ணம் உருவாகும். சுத்த உஷ்ணம் தான், ஆனா அந்த உஷ்ணம் வந்து உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடம்புக்கு அந்த பக்குவம் இல்லை. குறிப்பிட்ட 50 டிகிரி வரைக்கும் ஹீட் வரைக்கும் தாங்குது. 50 டிகிரிக்கு மேல இந்த ஹீட்டை கொடுத்தா இது வந்து என்ன உருக ஆரம்பிச்சிடும். அது போல உடம்புல நம்ம மகாமந்திரம் சொல்றதுனாலயோ, கடவுளை நினைப்பதனாலயோ, இல்ல மத்த உலக விஷயத்துல கோபப்படுறதுனாலயோ, இல்ல காமத்தினாலயோ, இல்ல அகங்காரத்தினாலயோ, இல்ல பொறாமையினாலயோ, இப்படி எல்லா வகையினாலயும் நமக்கு வந்து உஷ்ணம் உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த உஷ்ணத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு வேணும். அந்த உஷ்ணங்கள் நல்ல உஷ்ணங்கள், பாசிட்டிவ் உஷ்ணங்கள், நெகட்டிவ் உஷ்ணம் இருக்குது, கேட்டுக்குது. பாசிட்டிவ் உஷ்ணங்கள் சுத்த உஷ்ணங்களாக போயிட்டு ஆன்மாவில் இருக்கின்ற ராகாதி குணங்களை நீக்கும், சத்து விசார உஷ்ணம். ஆனா அந்த உஷ்ணம் உடம்பு தாங்கிக்கணுமே, தாங்கி தானே கொடுக்கணும். உடம்பு ஒரு உடம்பு மனம் ஹீட் ஆகும், ஹீட்டா உடம்பு ஹீட் ஆகுது. நீ சன்மார்க்கிகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் கண்டிப்பாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நிறைய பேத்துக்கு, ஏகப்பட்ட பேத்துக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதை நான் பாக்குறேன். ஏகப்பட்ட பேத்துக்கு முட்டி வலி இருப்பதை நான் பாக்குறேன். ஏகப்பட்ட சன்மார்க்கில் உடம்புலாம் உருக்கி அப்படியே ஓடி அப்படியே எலும்பு எலும்பா இருக்கிறத நான் பாக்குறேன். ஏகப்பட்ட ஆன்மீகவாதிகள் வந்து அந்த காத்து மேல மூலாதாரத்துல போயிட்டு காது உயிர் ஒரு சத்தம் வருது, அந்த வாசியை செஞ்சு அந்த உஷ்ணங்கள் மேல போயிட்டு அடைச்சு கொண்டிருப்பதை பாக்குறேன். முகமெல்லாம் கருத்து போகுது, மலம் கருத்து வருது, உடல் எல்லாம் கருத்து போகுது. நிறைய சன்மார்க்கில் உடல் உள்ள நான் போய் பாக்குறேன். சரியான முறையில சாப்பிடாம, சரியான முறையில தூங்காம உடம்பெல்லாம் கருத்து போகுது. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நோயாளிகளை கடவுள் தன் உலகத்துக்கு எடுப்பதில்லை. வள்ளல் பெருமான் நோயாளி இல்லை, வள்ளல் பெருமான் முழு முழுக்க முழுக்க 100% ஆரோக்கியமாக இருந்தார். அப்ப நம்ம இன்னைக்கு நோய் ஊட்டு கொண்டு இருந்தா நம்ம நோயை நினைக்கிறதா கடவுள் நினைக்கிறதா? அதுக்கெல்லாம் காரணங்கள் அந்த சுத்த அந்த உஷ்ணங்கள் அவங்க உடம்பை உருக்கி கருக்கு, அந்த ரத்தத்தை கருக்குது, கருக்கு வைக்குது, மலத்தை இருக்குது. நான் நேற்றுக்கே சொன்ன மலம்லாம் கருகி போகுது. ஏகப்பட்ட பேர் எனிமா எடுத்து சன்மார்க்கெல்லாம் எனிமா எடுத்து தான் அந்த மலத்தை வெளியேற்றுறாங்க. பயங்கரமான உஷ்ணம். இப்ப பெருமானார் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக தெளிவாக சொல்றார். எப்படி அந்த உஷ்ணம் நல்லா பார்த்தீங்க, நம்ம வந்து கர்த்தலாங்கனி குடிக்கிறோம், உஷ்ணம் கர்த்தாலை தூதுவலை எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்றேன். உஷ்ணம் ஒரு மனிதனுக்கு எப்படி உருவாகுது, அது என்னென்ன நோய்களை நமக்கு வந்து பாதிக்குது அப்படி என்பதை நம்ம நேற்றுக்கு நான் அதை வந்து அபான வாயுன்னு நான் நேற்று குறிப்பிட்டேன். அது தொடர்ச்சியான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இந்த அபான வாயுகளுக்கு அதிகமாக இருந்தால் அந்த சூடுக்கு அதிகமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்கும். அதுக்காக எல்லாமே ஒரு லிங்க் படி தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்றேன். அப்போ ஒரு மனிதனுக்கு காலைல எழுந்திரிக்கிறான், வழிபாடு பண்ணுறான், மகாமந்திரம் சொல்கிறான், அதில் சூடு உருவாகுது. மனசுக்கு சுத்த உஷ்ணம் நல்லது, உடம்புக்கு அந்த உஷ்ணங்கள் வந்து கெடுதலை செய்யுது, அது வெட்டை அப்படின்னு சொல்றோம். உஷ்ணம் உருவாகுதுங்களா? அதுக்கடுத்தது கரிசலாங்கண்ணி குடிக்க சொல்ற சாமி. கரிசலாங்கண்ணி இன்னைக்கு எங்கேயாவது வாங்கி போட்டு வச்சு குடிக்கலாம். கரிசலாங்கண்ணி தூதுவலை முசுமுத்துக்கு இதெல்லாம் கொடுத்து குடிக்கிறான். இதனால எப்படி சூடு உருவாகுதுன்னு நான் சொல்றேன். அடுத்து பெருமானார் சொன்ன பச்சரிசி, பச்சரிசி உடம்புக்கு வந்து சூடு. அடுத்து சாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நிறைய நம்ம நித்திய கருமீரர் சன்மார்க்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா மிளகெல்லாம் போட்டு குளிர்ச்சியாக எடுத்துக்கக்கூடாது, பழங்கள்லாம் எடுத்துக்க வேணாம் பெருமான் சொல்கிறாரு. ஆன்மீகங்களே பழங்கள்லாம் எடுக்கிறதில்ல, அதனால அதனாலேயும் ஒரு பகுதி சூடு வரும். இப்படி நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லா சன்மார்க்கிகளும் ஆன்மீகவாதிகளை எல்லாத்தையும் கேளுங்க, உங்கள் உடம்பு சூடான்னு கேளுங்க. ஒரு சிந்தனையே பண்ணதான் ஆமாம் சாமி ஆமாங்க ஐயா அப்படிம்பாங்க. அப்போ அந்த சூடுகளால் என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சூடு வந்து கீழ் நோ நான் சொல்றேன், இந்த சூடுலாம் எங்க உருவாகுதுன்னாக்க கல்லீரல்ல உருவாகுது. சூடு எல்லாமே வலது பக்கம் நம்ம இருக்கின்ற கல்லீரல், கல்லீரல் நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய ஒரு உறுப்பு. அதாவது சித்தர்கள் வந்து உடம்புல இருக்கின்ற மற்ற 5 உறுப்புகளையும் ராஜ உறுப்புகளை ஈரல் லிவரா தான் பாக்குறாங்க. கல்லீரலை கல்லீரல் என்றும், பித்தப்பையை வந்து பித்தீரல் என்றும், இதயத்தை வந்து கூம்பீரல் என்றும், நுரையீரலை வந்து
வெள்ளீரல் என்றும் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஈரலா தான் பாக்குறாங்க. ஏன்னா ஏன் இதெல்லாம் ஈரலா பாக்குறாங்க, லிவரா ஏன் பாக்குறாங்கன்னாக்க, இது எந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே கல்லீரலை சார்ந்து இருக்கிறது. மனிதனுடைய கல்லீரலை சார்ந்து இருப்பதனால இது இவர்களை எல்லாம் கல்லீரல் என்றே அழைத்தார்கள். கல் பித்தீரல், மண்ணீரல், நான் சொல்ல நூறு ஈரல் மண்ணீரல், ஏதோ மண்ணீரல், கல்லீரல், பித்தீரல், கும்பீரல், வெள்ளீரல், இதெல்லாமே ஈரலா தான் பாக்குறாங்க. அப்ப கல்லீரல் நல்லா இருந்தா மட்டும்தான், அண்ணன் நல்லா இருந்தா மட்டும்தான் மத்த அவனை சார்ந்து இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்ப அண்ணன் நல்லா இருக்கணும்னாக்க அண்ணனுடைய இயல்பு எது பாத்தீங்கன்னா, அண்ணனுடைய இயல்பு வந்து இரும்பு. இப்ப கல்லீரலுடைய இரும்பு வந்து நேச்சுரல், அது என்ன மெட்டல், ஏன்னா உடம்புல எல்லாமே ஒரு வகையான மெட்டல் தான், உலோகம் தான். இப்ப கல்லீரல் பாத்தீங்கன்னா அதோடைய மெட்டல் பாத்தீங்கன்னா இரும்பு. அப்ப இரும்பு சக்தி, இரும்புக்கு அதிகப்படியான ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு இரும்பு இருக்குது, இரும்புக்கு அதிகப்படியான ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த இரும்பு தன்னுடைய நிலையிலிருந்து உருகும், உருகி அப்படியே கரைஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம இன்னும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளவு வகைகள் நம்ம கடவுளை நினைக்கிறோம், கடவுளை பேசுறோம், இருக்கிறோம், இவ்வாறு இருக்கின்ற பொழுதும் படுக்கின்ற பொழுதும் சத்து விசார உஷ்ணத்தோடய பெருமானுக்கு சொல்றாரு, மகாமந்திரத்தோடய இருக்க சொல்றாங்க, அருட்பா படிக்கும் போது எல்லா மகாமந்திரம்லாம் சொல்லும் போது அப்படியே உடம்புலாம் கணக்கன கணக்கணக்கன நல்லா உணர்ந்து சொன்னா அவ்வளவு சூடு உடம்புக்கு. அப்ப இதனால் பாதிக்குகிற முதல் உறுப்பு கல்லீரல். ஏன்னா கல்லீரலுடைய இயல்பு வந்து குளிர்ச்சி, கல்லீரலுடைய இயல்பு வந்து இரும்பு. அதிகப்படியான ஹீட் அந்த போகும்போது எதை தாக்குதுன்னாக்கு கல்லீரலை தாக்குது. கல்லீரலை தாக்கி பக்கத்துல பித்தீரல், பித்தப்பைய தாக்குது. பித்தப்பை கல்லுகள், கிட்னி கல் எல்லாம் உருவாதற்கு காரணம் இந்த சூடுதான். அதே பக்கத்தில் இருக்கிற மண்ணீரலை தாக்குது. மண்ணீரலை தாக்கலாம், ஜீரண மண்டல கோளாறு வரும். அதுக்கடுத்து பெருங்குடலை தாக்குது. பெருங்குடலை தாக்கும் போது எதை எதை தாக்கும் போது என்னென்ன நோய்கள் வருது அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு வந்து பட்டியல போட போறேன். அதாவது இந்த ஹீட் அதிகமா உருவாகி, நான் சொன்ன நேற்றுக்கே சொன்னேன், அந்த அபான வாயு சீர்கேடு அடையுது. ஹீட் அதிகமா உருவாகும் போது, ஒரு அளவுக்கு மீறி ஹீட் உருவாகும் போது அபான வாயு கீழே போயிட்டு கழிவுகளை வெளியே தள்ளுறது பதினா, அது அப்படியே மேல் நோக்கு காற்றாக மேலே ஏறுது அந்த வாயு, இந்த அபான வாயு ஹீட்னால. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பெருங்குடல் நோய்களாக இருக்கின்ற மலப்பேதங்கள், மலப்பேதம்னாக்க அடிக்கடி வரும், ஒரே மாதிரியா மழை வராது, சில நேரத்துல லூஸ் மோஷனா போகும், கடிச்சலா போகும், சில நேரத்துல கட்டியா போகும், சில நேரத்துல கருப்பா போகும், சில நேரத்துல மஞ்சளா போகும். இதுதான் மலப்பேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நோய், அதுக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட் வரும், வேதி ஆகும், கிராணி என்று சொல்லக்கூடிய மல நோய்கள், புழுக்கள், அது எல்லாமே உருவாகுது. நல்லா பாத்துங்க, ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாக்குள்ள ஒரு அரிசி வைக்கிறோம், கமிட்டி டப்பா, கொஞ்சம் அரிசியை கொட்டி இந்த டப்பாவை மூடிட்டோம், மூடி ஒரு காற்றே போகல. அப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சு அந்த டப்பாவை குறிச்சு பார்த்தா அந்த அரிசியிலேருந்து ஒரு புழு உருவாகுது, ஒரு கிருமி உருவாகுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து வெறும் அரிசி தான் வச்சோம், அதுக்குள்ள எப்படி கிருமி உருவாகுது, எப்படி புழு வண்டு உருவாகுது, ஒரு அதிகபட்சமான ஹீட்டு, காற்றோட்டம் இல்லாத அந்த கண்டெய்னருக்குள்ளார காற்றோட்டம் இல்லாததுனால உஷ்ணம் உருவாகி உருவாகி அந்த இடத்துல வந்து கிருமி உருவாகுது. அது போலதான் நம்முடைய கல்லீரலிருந்து உருவாகின்ற ஹீட்டை, உஷ்ணத்தை மற்ற உறுப்புகளுக்கு, கல்லீரல் நான் ஏற்கனவே சொன்ன மற்ற உறுப்புலாம் கல்லீரலை சார்ந்துதான் இருக்குது. அப்ப கல்லீரல் மற்ற உறுப்புகளுக்கு அந்த உஷ்ணத்தை தாடு பாஸ் செய்யும் போது, கடத்தும் போது அந்த இடத்துல மலக்குடல புழு உருவாகிறத நம்ம பார்க்கணும். அதான் சின்ன குழந்தைகள்லாம் போச்சு வச்சேன், சில பேர்லாம் மலத்துல போவாங்க, வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா புழுக்கள் எல்லாம் இப்படி மேயும், அப்படிதான் நம்ம வந்து பார்க்கலாம். சில பேர்த்துக்கு நாடா புழு என்று நீட்டா வரும், குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா நீட்டா புழு வரும். அப்ப அந்த குழந்தைகள் என்ன சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் அந்த புழுக்கள் சாப்பிட்டு குழந்தை தேராம அப்படியே நுழைஞ்ச மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு சுயசக்தி பிராணம் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன காரணம், அதிகப்படியான அந்த குழந்தைக்கு சூடு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப மலக்குடல் நோயாக இருக்கின்ற இந்த மலை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இதே உஷ்ணத்தினாலதான் அந்த மனிதனுக்கு உருவாகும். அது சன்மார்க்கியாக இருந்தாலும் சரி, சன்மார்க்கி இல்லாட்டினாலும் சரி, உலக வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த சூடு வந்து இந்த நோய்களை உற்பத்தி பண்ணும். அதே நோய்கள் வந்து மண்ணீரலை பாதிச்சு அந்த வாயுவே சீர்கேடு அடைய வைக்கிறது. எந்த வாயு, ஏன்னா மூலாதாரத்தான் அபான வாயு இருக்குது. அப்ப கல்லீரலில் உருவாகிற அந்த சூடானது மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அபான வாயு சீர்கேடு செய்து அதன் வேலை கீழே போயிட்டு மலத்தை வெளித்தள்ளாம அதை சீர்கேடு செய்து அந்த காரணத்தினால அபான வாயு உற்பத்தி ஆகிறதுனால, அதிகமா உற்பத்தி ஆகிறதுனால
சீர்கேடு அடைவதனால அந்த மனிதனுக்கு பைல்ஸ் ஃபெஸ்டிலியோ என்று சொல்லக்கூடிய பௌத்திரம் முதலிய நோய்களுக்கு உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதே ஹீட் வந்து செரிமான மண்டலத்துக்குள்ளார போய் பாதிச்சு நமக்கு புளியாப்போம், வாயு டர டரன்னு வாயு வருது, நெஞ்சு கிடைக்கிறது, வயிறு பொறுமல், எட்டு வகையான குண்மம், சாப்பிட்டா அப்படியே மந்தமா இருக்குது, பசி அப்படியே மந்தமா இருக்குது, இல்லை வாமிட் வருது, பித்தம் வாந்தி வருது. அதான் அதிகமாக இதெல்லாம் வந்து சில பேருக்கு பித்தம் அப்படி மங்க அப்படி மஞ்சள் மஞ்சளாக பித்தம் வரும் ஹீட்டு. சில பேர்த்துக்கு மார்பு பிடிக்கிற மாதிரி எப்போத்தாலும் மார்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே ஒரு நோய். இது போன்ற செரிமான மண்டலத்தை இதே கல்லீரல் கல்லீரல ஏற்படுகின்ற அதிகபட்சமான ஹீட்டு வந்து செரிமான மண்டலத்தை பாதித்து இந்த மாதிரி நோய்கள் அந்த மனிதனுக்கு வந்து வரும். ஓகே, அதே கல்லீரல் அதே உஷ்ணத்தை சிறுகுடல்ல பாஸ் பண்ணா சிறுகுடல்ல பாதிச்சுன்னா உணவு நம்ம எவ்வளவுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மெலிஞ்சுதான் இருப்பாங்களே, நிறைய சாப்பிடுவாங்க ஆனா உடம்பு தேராது. நிறைய தான் சாப்பிட்றாரு, நிறைய ஐட்டமா தான் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய பழங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுக்குறாங்க, ஆனா உடம்பு தேர மாட்டேங்குது. என்ன காரணம்? அவங்களுடைய சிறுகுடல் பாதிப்படைஞ்சு சிறுகுடல் உணவு வந்து உறிஞ்சாது. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற சத்தை வந்து உரியது வந்து சிறுகுடல். சிறுகுடல் வந்து அந்த அதிகப்படைய ஹீட்னால உருகி அதோடைய தன்மையிலிருந்து உருகி அந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப அன்னத்தை அன்னச்சாரத்தை சத்தம் உறிஞ்சாததுனால அவங்க எப்பத்தான் ஒரு வீக்காக இருப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் அப்படியே சிறுகுடல் என்ன பண்ணும், டக்குன்னு மலத்துக்கு தள்ளி விட்டுரும். இப்போ ஹீட் ரொம்ப ஆயிடுச்சா பாருங்க, நிறைய லூஸ் மோஷன் போடும், சாப்பாட்டே உடம்புலேயே ஒட்டாது. இப்போ அவங்களுக்குலாம் என்ன காரணம்னாக்க, அந்த கல்லீரல் ஏற்பட்ட சூடானது அந்த சிறுகுடலை பாதிப்பினால அந்த நோய்கள் வருது அப்படின்னு பாதிக்கணும். அதே கல்லீரல் ஏற்பட்ட அந்த ஹீட்டானது நம்மளுக்கு மேலே வலது பக்கம் மூத்திர பையில போய் பாதிச்சு உஷ்ணத்தை உருவாக்கி யூரின் ஊட்டா நீர் எரிச்சல் ஆகும். நீர் எரிச்சல், நீர் சுருக்கு, யூரின் ஊட்டா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும். அப்போ நீர் அதிகமாக சாப்பிட்டாலும் வேற தண்ணி தாகம் அதிகமாக அடிச்சுட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் அந்த மூத்திரப்பையில ஹீட் உருவாகி இருக்கிறது, மூத்திரப்பையில ஹீட்டுடைய பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம விளங்கிக்கணும். அது போல ஒன்று அதிக மூத்திரமாக போகிறது, இது போன்ற தோஷ நோய்கள் மூத்திர தோஷ நோய்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு அந்த உஷ்ணம் வந்து அந்த அபான வாயு வந்து அந்த சிறு மூத்திரப்பையை பாதிச்சு ஏற்படுத்தும். அந்த அபான வாயுவும் ஹீட்டும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு அந்த மனிதனுக்கு அப்படின்னாக்க நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கும். பாதிச்சு விந்து வந்து நீர்த்து போறது, விந்து நீர்த்து போகுதுன்னா எப்படின்னாக்க அவங்க அப்படியே விந்து விடுவாங்க, விந்தே வராது, சும்மா வெறும் தண்ணியா கொஞ்சோண்டு இருக்கும். ஒரு அளவுக்கு ஒரு டைம் நம்ம தாம்பத்தியத்துல எவ்வளவு விந்து போகுமோ அந்த விந்து இருக்காது. அல்லது விந்து வந்து சீக்கிரமா போடும், ஜஸ்ட் ஒரு வெஜினால ஜஸ்ட் அவங்க தாம்பத்தியம் வச்ச உடனே டக்குன்னு விந்து போயிடும். டைமிங் இல்லைங்க, தாம்பத்தியம் ரொம்ப நேரம் பண்ண முடியலங்க அப்படின்லாம் நம்மகிட்ட ஆண்மை குறைபாடு இல்லை நம்மகிட்ட சொல்றது. அது போல விந்து வந்து தூக்கத்துல வந்து கனவு, எங்கே பெண்களை ஏதோ பெண்ணை பார்த்துருப்போம், அந்த பெண்ணிட பாடுற மாதிரி பேசுற மாதிரி வர மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. உடம்பு உஷ்ணம்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி விந்து கழிஞ்சிரும். ஏன்னா அது விந்தும் ஒரு வகையான சூடுதான், சூடு அதிகபட்சமாக ஆகி இதெல்லாம் விந்து கழிதல். அது மட்டும் இல்லை, பெண்களாக இருந்தால் இதே பெண்களாக இருந்ததுனாக்க அந்த மாதவிடாய சூழ்ச்சி சரியான டைம்ல வராது. மாதவிடாய் என்பது பீரியட் என்பது 28 நாள்ல இருந்து 32 நாளுக்குள்ள வரும். சில பேர்த்துக்கு 2 மாசம், சில பேர்த்துக்கு 3 மாசம். இப்ப 100ல் பாதி பெண்களுக்கு மாதவிடாய் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கிறது, பிசிஓடி கம்ப்ளைண்ட் ஏற்படுறது, அதிகமாக பீரியட் ஓவர் பிலீடிங் சொல்லக்கூடிய பெரும்பாடு போய்கொண்டே இருக்கும், வராது வந்தா போய்கொண்டே இருக்கும். அந்த கற்பு பையில வந்து புண்ணாவது, கற்பு பையில வந்து சூதக வாயுவை உற்பத்தி ஆகிறது, அந்த பீரியடு வந்து ரெகுலரா கொஞ்சமா வருது இல்ல அதிகமா வருது இல்ல அந்த பீரியடே வராம கட்டிக்கிறது, ஏதாவது மாத்திரை போட்டா மட்டும்தான் அந்த பீரியடு வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில சில பெண்களுக்கு வந்து ஏற்படும். இது எல்லாமே அந்த ஐயா மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க ஐயா.
ஹலோ கேக்குது. நெட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. கர்ப்பப்பை கோளாறு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான சூடு உருவாகிறதுனாலதான், அது கோபமா இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கையிலயாலும் சரி, இந்த ஆன்மீக விஷயத்தினாலும் சரி. அது போல மலக்குற்றம், மலக்குற்ற நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பத்தாலும் சில பேர்த்துக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், காத்து பிரிஞ்சுக்கிட்டே டர டர புர டர அப்படின்னு காத்து அபான வாயு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு மலக்குடலில் ஏற்பட்ட அந்த உஷ்ண பாதிப்பு தான் அது. அது போல சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல்ல ஏற்பட்ட சூடு வந்து நேரா லங்ஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டுடும். லங்ஸுக்கு இந்த சூடை உருவாக்குன்னா லங்ஸ்ல என்ன ஆகும்னாக்க சளி உருவாகும். சளி உருவாகிடு எப்பக்க சைனீஸ் 9 வகையான பீனிஸ் நோய்களுக்கு அடிப்படையான காரணம் கல்லீரலில் உருவாகின்ற இதுதான் காரணம், இது சூடு தான் காரணம். சைனஸுக்கு அதிகமா ஆனதோட மனப்பாக அது இருந்து சூடு கொடுப்பாங்க, ஆனா கல்லீரல்ல ஏற்படுகின்ற சூடுனாதான் உருவாகிறத புரிஞ்சுக்கிட்டு கல்லீரலுக்கு சேர்த்து யாருக்கு மருந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சைனஸ் சரியாகும். எல்லாம் 1 மாசம் மருந்து எடுப்பாங்க, மருந்து எடுக்கிற டைம்ல மட்டும் நல்லா இருக்கும், மருந்து முடிஞ்ச உடனே திரும்ப வரும். ஏன்னா இந்த சூடு கல்லீரலிருந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது, எதுக்கு லங்ஸுக்கு நுரையீரலுக்கு. அப்ப சைனஸ், அலர்ஜி, நீர்ப்பாய்ச்சல், ஜலதோஷம் இது போன்ற நோய்கள் எல்லாம் எப்ப அந்த மூக்கல வந்து கட்டி சத அடைப்பாங்க, இந்த பகுதியில வந்து அடைச்சி சில பேத்துக்கு இந்த மாதிரியான சைனஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நுரையீரலில் ஏற்படுகின்ற சூட்டினால் உருவாகிற சளி. நுரையீரலுக்கு எப்படி சூடு உருவாகுதுன்னா கல்லீரலிருந்து தான் பாஸ் ஆகுது. அது போல கல்லீரலில் ஏற்படுகின்ற கெட்ட கொழுப்பு, அதுவும் நல்ல நல்ல தரமான நிலையில கல்லீரல் இயங்கினா அந்த நல்ல கொழுப்பாக உணவுகள ஏற்படுகின்ற அந்த அசிடிட்டி நல்ல கொழுப்பாக மாற்றி உடல் வளர்ச்சிக்கு கல்லீரல் செஞ்சிடும். இப்ப செரிமானம் செய்யப்படாத கொழுப்பு உணவுகள் இல்ல அதிகப்படியான சூடு வந்து கல்லீரல் இருந்தா நாம சாப்பிடுற அசிடிட்டிக்கு ஃபேட் உணவு என்ன கெட்ட கொழுப்பாக மாறிடும். கெட்ட கொழுப்பா என்ன பண்ண, கல்லீரல் வந்து கழிவு நீக்க வேலை செய்யுது, உடம்புல அதிகப்படியான வேலை செய்யுது கல்லீரல் தான். அப்ப அந்த கல்லீரல் என்ன பண்ணுவோம், கெட்ட கொழுப்பு எங்க பாஸ் பண்ணணும், நேர ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்த அந்த ரத்தம் நேர கல்லீரல் இதயத்துக்கு போயிட்டு இதயத்துல அந்த குழாயில போய் அடைப்பு அடைஞ்சிக்கும். அப்ப இதய அடைப்பு வரும், இதய சம்பந்தமான நோய்கள் வரும். இதய சம்பந்தமான நோய்கள் வருவதற்கும் கல்லீரல் ஏற்படுகின்ற சூடு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சில பேர்த்துக்கு பார்த்தா உடல் எப்பயுமே ட்ரையா இருக்கும், உடல் வறட்சியா இருக்கும், நாக்கு வறட்சியாகும், அதிகமா வேர்வை போகும். மேக நோய், 21 வகையான சூடு நோய்கள், சுகர், டயபெட்டி. ஏன்னா கல்லில ஏற்படுகின்ற சூட்டை அப்படியே லங்ஸுக்கு திருப்பினா, லங்ஸ்ல பாஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து சைனஸு, சளி நோய்கள் அது மாதிரி உருவாகும். அதே சூட்டை வந்து நேரா இப்படி கணையத்துக்கு திருப்பினுச்சுன்னா, கணையம் என்பது பேங்கிரிஸ் என்பது ஒரு வகையான சுரப்பி, இன்சுலின் சுரக்கக்கூடிய சுரப்பி. இப்ப சுரப்பி என்னவே குளிர்ச்சி பொருள், அது தன்மை வந்து நேச்சுரல் என்ன குளிர்ச்சி. இப்ப கல்லீரல் என்ன பண்ணுது, தனக்கு ஏற்பட்ட சூட்டை வந்து அப்படியே கணையத்துக்கு பாஸ் பண்றதுனால கணையம் சுருங்கி கணைய வறட்சி ஆகி இன்சுலின் சுரப்பத்தை நிறுத்திடும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க 21 வகையான மேக நோய்கள், சூடு நோய்கள்னு சொல்லுவாங்க. அதுல 21 வகையான மேக நோயில தான் ஒரு நோய் தான் வந்து மதுமேக நோய், அதாவது டயபெட்டிக் சக்கரை நோய் என்று சொல்லுவாங்க. சக்கரை நோய்க்கு யாரு காரணம்னாக்க கல்லீரலில் ஏற்பட்ட அதிகப்படியான உஷ்ணம் தான். யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காதவங்களுக்கு எல்லாம் இலவசமாக டயபெட்டிக் சக்கரை நோய் 20 நாள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னாக்க அதிகப்படியான சூடு உருவாகிட்டே இருக்குது, கல்லீரல் சூடாகுது, கல்லீரல் என்ன பண்ணுது கணையத்துக்கு பாஸ் பண்ணுது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கின்ற கிட்னிக்கு அதே சூட்டை பாஸ் பண்ணா கிட்னியும் ஒரு வகையான குளிர்ச்சி உறுப்பு, யூரினை பிரிக்கிற உறுப்பு. அப்ப அது கிட்னி ஒண்ணு சுருங்கும், கிட்னி வந்து ஹீட்னால ஒண்ணு சுருங்கும், இல்லைன்னா ஹீட்னால நெகிழ்ச்சி அடைஞ்சு விரிவு அடைஞ்சோம். கிட்னி நம்ம உடம்புல மூத்திரத்தை, யூரியாவை, யூரிக் ஆசிடை
புரோட்டீனை வந்து சரியான முறையில ஃபில்டர் பண்ணாது. சரியான முறையில ஃபில்டர் ஆகாததுனால ஒன்றும் அதிமூத்திரமா போகணும். யூரியாவை நம்ம வந்து யூரியனை செக் பண்ணியா இருக்கும், இல்லைன்னா ஆல்பா பாண்ட் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை ஃபில்டர் பண்ணாது, யூரிக் ஆசிட் ஃபில்டரிங் பண்ணாது. அப்ப இந்த மாதிரியான கிட்னி ஃபெயிலியர் நோய்களுக்கும் வருவதற்கு காரணம் என்னக்க, கல்லீரலில் ஏற்படுகின்ற அதிகப்படியான உஷ்ணம் தான். அது மட்டுமல்ல, இடுப்பு வலி, கால் குடைச்சல், வாத வலிகள், எனக்கு அந்த கேஸ் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அது அது வந்து மலக்குடலை பெருங்குடலை இந்த அபான வாயு வந்து சூடு தாக்குவதனால சரியான முறையில மலம் கழிக்காமல் அந்த வாயு ஏறி புளியப்பம் வந்துக்கிட்டு இடுப்பு வலி வந்துக்கிட்டு கால் குடைச்சல் வந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உடம்பும் குத்தும் குடையும். அப்ப அவங்க உடம்பு குத்துது குலைக்குது வலிக்குதுனாக்க அவங்க உடம்புல சூடு இருக்குது அப்படி என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இது போன்ற நோய்கள் அபான வாயுவும் கல்லீரலில் ஏற்படுகின்ற சூடு, அபான வாயுவே சூடு கலந்த வாயும் தான் சொன்னேன் நேற்றுக்கு. அப்ப இதெல்லாம் ஏற்பட்டு அவருக்கு இது போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். கிட்னி ஃபெயிலியருக்கு அபான வாயு தான் காரணம், அதாவது சூடு தான் காரணம். கல்லீரல் லிவர் பிரச்சனை, மஞ்சகாமலையா இருக்கட்டும், லிவர் கெப்பாசிட்டியா இருக்கும், ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், அதுதான் காரணம். பித்தப்பையில கல் உருவாகிறதுக்கு அதுதான் காரணம். கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு சூடு தான் காரணம். நெஞ்சு கழிச்சலுக்கு சூடுதான் காரணம். இது போன்ற பல்வேறு வகையான நோய்களுக்கு சைனஸ்க்கு காரணம் சூடுதான். இந்த நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் சூடுதான். இது கல்லீரலில் உருவாகின்ற சூடு. சரி சார், இதை நம்ம வந்து எப்படி சரி பண்றது? கல்லீரல எப்படியோ தெரிஞ்சு தெரியாம இப்படி எல்லாம் அவ்வளவு பிரச்சனை, கோபம் வர்றது, டென்ஷன் இருக்கிறது, இது எல்லாத்தாலுமே மனசுனால கல்லீரலுக்கு சூடு உருவாயிட்டு. இந்த சூடு வந்து முதல்ல ரிசீவ் பண்ற ஒரு உறுப்பு எதுனாக்க லிவர் தான். நிறைய உடம்புல அதிகப்படியான வேலைகளை செய்வதும் லிவர் தான். இப்ப சூடு லிவருக்கு உருவாகிட்டே இருக்கணும். இதுக்குத்தான் வள்ளல் பெருமாள் சொன்னாரு, கரிசாலையை தினசரி பயன்படுத்தணும், கரிசாலை கல்லீரலை பாதுகாக்கும். அப்ப இந்த மகாமாந்திரம் சொல்றதுனாலயோ, நீ சன்மார்க்கத்தை சத்துவிசாரம் செய்யறதுலயோ அந்த மனிதனுக்கு உஷ்ணம் உருவாகும் அப்படின்னு பெருமாளுக்கு தெரிஞ்சுதான் கரிசாலையை, கடவுள் கொடுத்த கரிசாலை அப்படின்னு வள்ளல் பெருமாள் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அந்த கரிசாலையை எப்படி பயன்படுத்தினா, கரிசலாங்கண்ணியே சூடுவாகவும் இருக்குது. கரிசாலையை எடுத்து அப்படியே வெயில காய வச்சு பொடி பண்ணி சர்க்கரையோ வெள்ளையுமோ போட்டு சாப்பிட்டா கண்டிப்பா இந்த கரிசலாங்கண்ணியால அவர்களுக்கு சூடு உஷ்ணம் தான் உருவாகும், கல்லீரல் வந்து சாந்தி அடையாது. இன்னைக்கு நிறைய நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாமே இப்படிதான் சாப்பிட்டு கொண்டு நிறைய பேர்த்துக்கு இந்த கை குடைச்சல், காது குடைச்சல், இங்க குத்துது, இருதயத்தை குத்துது, இருதயத்துக்கு பண்ணுது, கேஸ்ட்ரிக் அழுத்தம், நார்மல் அழுத்தம், எல்லா நிறைய அன்பர்கள் நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பாதி சன்மார்களுக்கு, ஏன் முக்காவாசி சன்மார்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. சன்மார்க்க மட்டுமல்லாது ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாத்துக்குமே இந்த முக்கியமாக ஒரு 30 வயசு தாண்டாவே, 40 வயசு தாண்டாவே ஜீரண மண்டல கழிச்சது, நெஞ்சு கழிச்சு இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் நெஞ்சு கழிச்சு புளியா போகிறதுனா கண்டிப்பா உங்களுக்கு சூற வர போறதும் அறிகுறி. அப்ப கரிசலாங்கண்ணியை எப்படி சாப்பிட்டால் அது வந்து நமக்கு வந்து உஷ்ணத்தை குறைக்கும். எல்லா மூலிகளுமே வெட்ட சூடு இருக்குது. கரிசாலை எடுத்து வந்தோம், சுத்தமா கழுவணும், நிழல்ல காய வைக்கணும், லைட்டா அந்த ஈரம் கழுவுன ஈரம் மட்டும் போறதுக்கு விட்டுட்டு நிழல்ல காய வைக்கணும். காய வச்சு வெயில காய வைக்கும் போது கரிசாலை என்ன பார்த்து வெப்பத்தை வந்து இழுத்துக்குது, இழுத்த தன்னுடைய நிலையிலிருந்து சூடா மாறுது. அதனாலதான் நேரில் காய வைக்கணும். நேரில் காய வச்சது எப்படி அழகாக கண்டதுன்னா, நேரில் காய வச்சது பச்சை பசேர் இருந்தா அது நேரில் காய வச்சு எடுத்தது நீங்க விளைக்கலாம். மஞ்சளாவோ மற்ற கலர்ல இருந்தா அது வெயில காய வச்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நேரில் காய வைக்கணும், காய வச்சுட்டு என்ன பண்ணா அது கரிசாலையில திரும்பவும் வெட்ட சூடு இருக்கும். பெருமான சிறப்பு வீதியில என்ன சொல்றாரு, நித்திய கர்ம வீதியில சாதாரண வீதி, பொது வீதி, சிறப்பு வீதி. சிறப்பு வீதியில என்ன சொல்றாருனாக்க, பாலில் சுத்தி செய்த கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசு முசுக்கை, சீந்தில், வெள்ளாரை இது போன்ற பயன்படுத்த சொல்றாரு. அப்ப அதுல வெட்ட சூடு இருக்குது. பால் வந்து கபம், குளிர்ச்சி. அப்ப பால்ல நம்ம என்ன செய்யணும், சுத்தி பண்ணணும். எல்லா மூலிகைகளாக எந்த மருந்துகளாக இருந்தாலும் அதுல இருக்கிற உஷ்ணத்தை, அதுல இருக்கிற விஷத்தை நீக்கி தான் பயன்படுத்தும் போது அந்த மூலிகை நமக்கு வந்து சுத்த உஷ்ணமாக நல்ல குளிர்ச்சியாக பயன்படும். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அது அசுத்த உஷ்ணங்களை உற்பத்தி பண்ணி வெட்டச்சூடை உற்பத்தி பண்ணி நமக்கு வெட்டையை உற்பத்தி பண்ணிடும். வெட்டையை உற்பத்தி பண்ணா என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் போட்டேன், எந்தெந்த உறுப்புகளை பார்த்துச்சு, என்னென்ன நோய்கள் வருதுன்னு நான் பார்த்து சொன்னேன் உங்களுக்கு. அப்ப அப்ப கரிசலாங்க நேரில் காய வச்சு அதை நல்லா பொடி பிஞ்சிட்டு நம்ம இட்லி, இட்லி பானை பாத்தீங்களா, இட்லி பானையில கீழே பால் ஊத்தி மேல இட்லி பானை வச்சு, அல்லது
இட்லி பானை அந்த அந்த எடுத்து வச்சுட்டு இட்லி பானையில் நல்லா துணி வேடு கட்டணும். துணி வேடு கட்டினாக்க இப்படி வச்சுக்கலாம், இப்போ இப்படி இதில் மூடிடணும், இப்படி துணியால் இப்படி மூடிடணும். இட்லி பானையில் மூடிட்டு மூடி நல்லா இறுக்கமாக தயிர் போட்டு கட்டிட்டு இந்த துணி மேலே கரிசலாங்கண்ணி பொடி வைக்க வைக்கணும், நல்லா பரத்தி பறத்து வச்சுட்டு அப்படியே மேலே வந்து மூடிடணும். மூடிட்டா கீழே கொதிக்க வைக்கும்போது அந்த பாலோடைய ஆவி இந்த துணி வழியாக அந்த கரிசலாங்கண்ணி பொடிகளில் கூடுருவோம். கூடுருவி இந்த கரிசலாங்கண்ணி முழுவதும் பிட்டவியல் என்று சொல்வார்கள். புட்டு எப்படி இந்த ஆவியில் வேகுதோ அது மாதிரி சுத்தமான பாலில் பாலோட ஆவியில் இந்த மூலிகைகள் வேகணும். வெந்து அதன் பிறகு நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து குளிர்ச்சியை தரும், கல்லீரலை பாதுகாக்கும். ஸோ கடவுள் ரொம்ப நம்ம மேலே கருணை வச்சு கல்லீரலை கரிசலாங்கண்ணியை நமக்கு தினசரி எடுத்தினா உள்ளுடம்பை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னது இந்த காரணத்துக்காக தான். நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரிசலாங்கண்ணி இப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். கரிசலாங்கண்ணி பெருமான் சொன்ன கரிசாலை தூது கரிசாலை உறுப்பங்கு தூதுவளை அரப்ப தூதுவளை காப்பங்கு அரப்பங்கு அது தூதுவளையும் முசுமுசுக்கே அரப்பங்கு ஜீரகம் காப்பங்கு இந்திரேஸ்வரர் சாமி சாப்பிட சொல்றாரு. இது ஜீரகத்தை தவிர மூணையும் நம்ம இந்த மாதிரி பொடி செய்து அந்த ரேஷியோவில் கலந்துக்கிட்டு பிறகு பிட்டவியல் செய்து தான் நாம் வந்து பயன்படுத்துவோம். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூலிகை சூர்ணங்களால் உங்களுக்கு வெட்டச்சூடு தான் உருவாகும். பெருமானே இந்த ஜீரக இந்த மூலிகை கூட ஜீரகத்தை ஏன் கலந்தாருன்னா இந்த ஜீரகத்தில் இந்த மூலிகையில் இருக்கின்ற உஷ்ணத்தை சூட்டை வந்து குறைக்கணுங்கிறது தான் ஜீரகத்தை சேர்க்க சொன்னார். பட் அதையும் கடந்து வந்து இந்த சூடு இருப்பதனால கண்டிப்பாக பிட்டவியல் பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக பாலில் தான் குடிக்கணும். வெறும் பச்சை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்க கண்டிப்பாக கூடாது. சூடு கண்டிப்பாக சூடு உருவாகும். பாலில் கொதிக்க வச்சு குடிக்கணும். நாட்டு சர்க்கரையே தான் சேர்க்கணும். ஸோ இப்படி சேர்த்தாதான் அந்த உடம்புக்கு வந்து குளிர்ச்சி ஆகும். இல்லைன்னா சில பேருக்கு டக்குன்னு புண்ணாயிடும். ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்மளுடைய வடலூரில் வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிடுறாங்க. அவங்க குடித்தா மறுநாளே அவங்களுக்கு பீரியட் வந்துடும், மாதவிடாய் வந்துடும். ஒரு மாதத்தில் 30 நாளும் குடித்தாங்கன்னா 30 நாளும் அந்த பீரியட் வெளியே தள்ளிடும். இப்போ சொன்னலையா சூடு நாள் உருவாகுது வெளியே பெரும்பாடுன்னு அது சூடை உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ என்கிட்ட இந்த பிட்டை வச்சு நான் அனுப்பினேன். வாங்கிட்டு அது பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு இப்போ பீரியட் வர்றது சார், அப்புறம் தான் நான் சொன்ன விஷயத்தே ஒத்துக்கிட்டாங்க அவங்க, உண்மைதான் சார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி எந்த மூலிகைகளாக இருந்தாலும் சரி அது சூர்ணங்களை பிட்டை வெளி செய்து தான் பயன்படுத்தணும். இப்படி பிட்டை வெளி செய்து பயன்படுத்தினால்தான் கல்லீரல்னால நமக்கு பாதுகாக்கப்படும். கல்லீரல்னால மற்ற நோய்கள் வராது. இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய நம்மளை கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது பெருமான் என்ன சொல்றாரு, வாரத்துல 2 நாள் பொன்னாங்கண்ணி தைலம் அது கரிசலாங்கண்ணி தைலம் போட்டு குளிக்க சொல்றாரு. உடம்புல வெட்டச்சூடு லிவருக்கு சூடு உருவாக இருக்கணும்னாக்க கண்டிப்பாக நாம வாரத்துல 2 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இல்ல 1 நாளாவது கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு லைட்டா சூடு பண்ணணும். லைட்டா சூடு பண்ணிட்டு உச்சாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நம்முடைய பாவங்கள்லாம் நகக்கண்ணெல்லாம், நகம் என்பது கண்ணு மாதிரி, அதான் நகை கண் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கண்ணை பாதுகாப்பது போல நம்முடைய கால் நகைக்கணுகளை கை நகைக்கணுகளை பாதுகாக்கணும். அங்கங்க நம்ம எண்ணெய்களை வைக்கணும், போட்டு போட்டா தொட்டு தொட்டு வைக்கணும். லைட்டா குறைஞ்ச பச்சை சூடுனால காலையில அதிகாலையில நல்லா தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் வெயிலில் நிக்கலாம். இல்ல வெயில் இல்லைனா உள்ள கூட நீங்க நிக்கலாம். நின்றுட்டு வெந்நீர்ல குளிக்கணும். வெந்நீர் என்பது அதிகப்படியான சூடு வச்சு பச்சை தண்ணி கலந்த கூடாது. ஒரே நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சு வெந்நீர்ல குளிக்கணும். குளிக்கிற அன்னைக்கு பால் தயிர் மோர் பழங்கள் குளிர்ச்சியான பொருட்கள் சேர்க்கக்கூடாது. பகல் தூக்கம் கூடாது. அன்னைக்கு தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. பெருமான் 2 முறை சொல்கிறார், 2 வாரத்தில் 2 நாள் அது ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும். கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைனாக்க நம்ம கல்லீரல் சூடு உருவாகிறதை தடுக்கவே முடியாது. கல்லீரல் சூடாகனா நமக்கு சக்கரை நோய் வருவதை தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அஜீரண கோளாறு ஏற்பட்டு சக்க நோய் வந்துடும். அடுத்தது நிறைய சன்மார்க்கிகள் நிறைய பேர்கள் கடைப்பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட உஷ்ணங்களையும் 1000 நன்மைகள் தரக்கூடிய பஞ்ச கல்பம் குளியல். இந்த பஞ்சகல்ப குளியல பெருமானார் வந்து கம்பல்சரி இந்த உடம்புல இந்த உஷ்ணத்தெல்லாம் பாருங்க. பெருமான் வந்து உஷ்ணத்தை உருவாக்குவதற்கு எந்த நேரமும் சத்து விசாரம் செய்யுங்க, கரிசலாங்கண்ணியை குடிங்க, அருட்பா படிங்க,
இதெல்லாம் சொல்லிட்டு அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான ஒரு ஒரு சூட்சமத்தை ஒரு நுட்பத்தை சொல்லியிருக்கிறார். நம்ம சூட்டை மட்டும் நான் உற்பத்தி பண்ணுவேன், அதை சூட்டை குறைப்பதற்கு அதை பீட் பண்ணுவதற்கு நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் கம்பல்சரி பஞ்சகல்பம். பஞ்சகல்பம்னா என்ன? வாட் இஸ் மீன் பஞ்சகல்பம் அப்படின்னாக்க, இந்த பஞ்சகல்பத்தை பத்தி போகர் ஏழாயிரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, வள்ளல் பெருமானும் சொல்லப்பட்டிருக்கிறவா. போகர் ஏழாயிரத்துல ஒரு வகையான ஃபார்முலா, வள்ளல் பெருமான் வந்து சமாளவா கலந்து சொல்றாரு. நம்ம சமாளவ கூட கலந்துக்கலாம். கடுக்காய் தோல், வெண் மிளகு, வெள்ளையா இருக்கிற மிளகு, நெல்லிக்காய் வற்றல், கஸ்தூரி போதும். இதெல்லாம் பஞ்சம் அப்படின்னு சொல்லு. கல்பம் அப்படின்னா நம்ம உடம்ப கல்பமா மாற்றக்கூடிய ஒரு மருந்து பஞ்சகல்பம். பிரேக் ஆயிடுச்சு ஐயா. நெல்லி வற்றல் சொன்னீங்க, கஸ்தூரியின் போது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, மறுபடியும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா. பெருமான் சொல்லியிருக்கு அருணடை பகுதியில் உள்ளதுதான், அதாவது நெல்லி வற்றல், கடுக்காய்த்தோல், வேப்பம் பருப்பு, வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள், இது அஞ்சு தான். அஞ்சும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயம். நம்ம உடம்பு என்பது ஃபைவ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. 96 தத்துவத்துக்கு உட்பட்டு இந்த உடம்பு இயங்குது. தத்துவங்களும் பஞ்சபூதங்களும் இந்த உடம்பு எப்படி ஆகியிருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு நாள் தெளிவாக நம்ம விளக்கலாம். ஏன்னா பெரிய வகுப்புகள், பெரிய பாடம் நம்ம ஆய்வு செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த உடம்பு 96 தத்துவமும் பஞ்சபூதமும் எப்படி கலந்து எந்தெந்த உறுப்புகளை செய்யுதுன்னு. ஸோ இந்த பஞ்சபூதத்தினால வந்து மேலே வந்து ஆகாயம், கீழே வந்து பூமி. அப்போ மூன்று மற்ற மூன்று பூதங்களுடைய அளவு நம்ம உடம்புல கூடல் குறையதை நம்ம பார்க்கறதா நாடி. அப்ப இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் ஒரு ரேஷியோவில் இயங்குது. அந்த ரேஷியோ படி வைக்கக்கூடியதான் இந்த பஞ்சகற்பம். இந்த பஞ்சகற்பம் நம்ம உடம்புல அஞ்சு பஞ்சபூதங்களும் நம்மளுடைய சரியான முறையில நம்மளை இயக்கி வைக்கிறது. இது கூடுனாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய் வரும். முடிந்தால் சுத்தி பண்ணி இதை நம்ம என்ன செய்யணும், நல்ல சல்லடையில அரைச்சி சல்லடையில சலிச்சு ஒன்றாக கலந்துக்கணும். சல்லடை என்பது ஒரு 100 கண் சல்லடை அல்லது 80 கண் சல்லடை இருக்குது, 60 கண் சல்லடை இருக்குது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நக நக நகன்னு பவுடரா பஞ்சகமும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் மருந்து காலை நேரத்தில் எடுத்து 2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் பாலில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு சிறு தீயில கொதிக்க வைக்கணும். சிறு தீ வச்சுக்கிட்டு நல்லா கரண்டியில் கலக்கி 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 நல்லா வச்சுட்டு உடல் தலை முழுவதும் லைட்டா நல்லா கொதிச்ச பிறகு, நல்லா கிண்டி கிண்டி கொதிச்ச பிறகு ஆற வச்சுட்டு லைட்டான சூட்டில் கூட தேய்க்கல, தவறு இல்லை. உடம்பு தலை முழுக்க கை கால் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் நாம் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு அப்பையும் சூடு தண்ணி கொஞ்சம் சூடு இருந்தால் உடம்பு போதும். அதிகப்படி சூடு இல்லாமல் நல்லா சூடு தொழில நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நல்லா குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து முகத்துலேருந்து நம்முடைய மர்ம பகுதியிலேருந்து சூடு வந்து வெளியேறுவதை, கெட்ட உஷ்ணங்கள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறுவதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். நம்ம பேஷண்ட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கம்பல்சரி பஞ்சகற்பம் கொடுத்துருவேன். மழை இலக்கி பஞ்சகற்பம் இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னாக்கா உடம்புல இது ரெண்டு சரி பண்ணாவே மற்ற நோய்களை சரியாயிடும். அதுதான் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான மருத்துவம் பண்ண முடியுது. அப்போ பஞ்சகற்பம் வாரத்தை ஒரு நாள் கம்பல்சரி குளிக்கணும். வாரத்தை 2 முறை சாமி குளிக்க சொல்றாரு. ஆனால் நம்ம ஒரு முறையாவது குளிக்கணும். ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம், அதாவது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம், புதன்கிழமை பஞ்சகற்பம் இப்படி வச்சுக்கலாம் ஆண்கள். இல்லை பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை பஞ்சகற்பம், வெள்ளிக்கிழமை வந்து ஆயில் பாத். கம்பல்சரி இது ரெண்டும் குளிச்சுட்டு வந்தாதான் கல்லீரல் குளிர்ச்சி படும். அப்போ வெட்ட சூடு வெளியிலையும் உற்பத்தி ஆகாம பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவுகளையும் உற்பத்தி ஆகாம கல்லீரல் பாதிக்காம பார்த்துக்கணும். கல்லீரலுக்கு சூடு போணுச்சு நம்ம உடம்புல எல்லாமே கொலஸ்ட்ரால், ஆரோக்கியம் எல்லாம் கொலஸ்ட்ரால் ஆகும். ஆரோக்கியம் கொலஸ்ட்ரால் ஆனது சுயசக்தி பிராணம் குறைஞ்சிடும். சுயசக்தி பிராணம் குறைஞ்சது நம்ம நோய் வந்துடும். நோய்க்கு வந்துச்சுனாக்க மரணத்துக்கு நம்மளை கூட்டு போயிடும். அப்போ எதன் அடிப்படையில் இருக்குது பாருங்க. வள்ளல் பெருமான் சொன்னது, சித்தர்கள் சொன்னது தான், என்னுடைய கருத்துக்கள் எது இல்லை. ஸோ பஞ்சகற்பம் மாதத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி குடிக்கணும். அதுக்கடுத்து பெருமான் சொல்றாங்க பொன்னாங்கண்ணி கீரையே உணவுல சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரையை தைலத்தை வச்சு குளிக்கணுங்கிறாங்க. அப்ப நம்ம அதை முக்கியமா பார்த்துக்கணும். அடுத்தது வாழை நீக்கல் பண்ண சொல்றாங்க. பெருமான் வந்து உள்நாக்கு தொங்குது. 108 வருமங்களுக்கு தலைமையான வருமம் என்ன? அன்னாக்கு வருமம் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு தான். அப்ப அந்த உள்நாக்குல கரிசாலை சாறு, நெய், வெறும் கரிசலாங்கண்ணி இன்னைக்கு மென்னு இல்லை கரிசலாங்கண்ணி பொடியை வச்சு தேய்க்கிறாங்க. வெட்ட சூடு என்பதுனால அதை புண்ணாக்கி விட்டுரும். நாக்கு தொங்குது, அதை புண்ணாக்கி விட்டுடும். அதனால கரிசாலை சாறு நல்லா இடிச்சு சாறு துணியில பிழிஞ்சு அந்த சாருக்கு ஈக்குவலா
நமக்கு என்ன சேர்க்கணும்னாக்க நெய் நல்ல நாட்டு மாட்டு பசு நெய் சேர்த்து ஒரு அஞ்சு சீனாக்காரம் என்று சொல்லக்கூடிய படிகாரம் ஒரு 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 அதாவது ஒரு 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 லிட்டர் சாறு அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு கிராம் படிகாரத்தை சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த கரிசால சாறு முழுக்க அந்த நெய்யுக்குள்ள போயிடணும். போனப்போ சுண்டி அந்த நெய்யை எடுத்துட்டினா ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நெய் வந்து கிடையாது. அந்த நெய்யை தொட்டு அதிகாலையில உள்நாக்களை தேய்க்கும் போது நம்முடைய சுவாசங்கள் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த அமிர்த காற்றை இழுப்பது எதுனாக்கா நம்முடைய மூளையில் இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி ஆண்டனா, அதான் ஆண்டனா மாதிரி. அப்ப அந்த ஆண்டனாவை உள்நாக்கு தேய்க்கும் போது புருவ மத்தி தூண்ட திளத்த காலம் தூண்டப்படுது, திளத்த காலம் சுழிமணி தூண்டப்பட்டு பிட்யூட்டரி சுரப்பு தூண்டப்படுது. அப்ப உள்நாக்கு புருவ மத்தி இருதயம் பிட்யூட்டரி சுரப்பு இது மூணுக்கும் ஒரு கனெக்ஷன். அதனாலதான் பெருமான் காலத்துல எழுந்த உடனே வயல எப்படி பண்ணல பண்ணனா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு, நான் ஏற்கனவே சொன்னேன் கழிவுகளுடைய தேக்கம் தான் நோயினும். அப்ப மலத்தை கழிச்சிடணும், சுக்கிரத்தை முறை பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை கழிச்சிடணும், கபம் என்று சொல்லக்கூடிய சளி மண்டை சளி கபால சளி நரம்பு சளி தசைச்சளி இப்படி எல்லா வகையான சளியும் உடம்பு இருக்கிறதெல்லாம் வெளியே ஏற்றணும்னாக்க நம்ம வயலை காலனத்தை செய்யணும். பெருமான் வந்து இது கப சுத்தி உடம்பு இருக்கிற கபம் என்பது ஒரு கழிவு தான், குளிச்சு தேவை, ஆனா அது உபரியா போனா சளியா மாறிடும். அப்ப அந்த சளியை வெளியேற்றக்கூடியது நம்மளுடைய கபசுத்தி. கரிசலாங்கண்ணி நெய்யில தான் நம்ம செஞ்சா உடம்புக்கு ஆரோக்கியம். இல்ல கரிசலாங்கண்ணி மென்னு அந்த நல்லா சப்பு சப்புன்னு மென்று அதெல்லாம் செய்வாங்க, அது அவருடைய விருப்பம். பட் எந்தவித பாதிப்பு இல்லாதது போகிற ஏழாயிரத்துல சொல்லப்பட்டது கரிசால நெய் தான். ஸோ கரிசால நெய்யை கொண்டு நம்ம செய்தோம்னாக்க உடம்புல கபம் வெளியேற்றாலும் கல்லீரல் குளிர்ச்சிப்படும். ஏன்னா கல்லீரல் வந்து கழிவு மண்டலத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு தொழிற்சாலை, ஒரு பெரிய ஃபேக்டரி தான் கல்லீரல். அந்த கல்லீரல நம்ம வந்து இப்படியும் பாதுகாக்கலாம். இப்ப இது செய்யணும், பஞ்சகற்ப குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கரிசாலை சாப்பிடணும். ரெண்டாவது பொடுதலை, பொடுதலை நம்ம கல்லீரலை குளிச்சு போடுப்போம். ஸோ பொடுதலையால சூரணமோ பொடுதலை நெய்யோ நம்ம பொடுதலால நெய் செஞ்சு வச்சுக்கிறோம், பொடுதலை நெய்யோ அல்லது ஏதோ பொடுதலை சார்ந்த மருந்துகள் கல்லீரலை குளிச்சு போடுத்தும். பொன்னாங்கனை கல்லீரலை குளிச்சு போடுத்தும். அடுத்து கீழா நெல்லி. இப்போ நான் பேசுறேன்னாக்க நம்ம உடம்புல என் உடம்புகிற பிராணசக்தி உயிர் சுயசக்தி பிராணசக்தி நோய் எப்பு சக்தி எல்லாம் வீணாகிக்கொண்டே இருந்து பேச பேச அப்ப நான் என்ன செய்யணும், மறுநாள் நாளைக்கே வந்து கொஞ்சம் கீழே நெல் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு மோர்ல சாப்பிட்டேன்னா குளிச்சு உடம்பு குளிர்ச்சிப்பட்டு கல்லீரல் குளிர்ச்சிப்படுத்தி இன்னைக்கு நான் இழந்த சுயசக்தி பிராணனை நாளைக்கு நான் மீட்டுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் சொற்பொழிவு அதிகமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கம்பல்சரி சாப்பிடணும். கீழே நெல்லை அதிகமா சாப்பிடக்கூடாது, ஒரு மாசத்துல ஒரு பத்து நாள் சாப்பிடலாம், அதுக்கடுத்து அடுத்த மாசம் சாப்பிடலாம். இல்லை கீழே நெல் மாத்திரை ஒரு பத்து நாளைக்கு காலை மலை ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் போட்டுக்கலாம். ஸோ கீழே நெல்லை நம்முடைய கல்லீரலை பாதிக்கும், கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும். ஸோ இது போன்ற மருந்துகளெல்லாம் எடுத்து கல்லீரலை முறைப்படி பெருமான் சொன்ன உணவு பழக்க விளக்கத்துல வேண்டான்னு சொன்ன விஷயத்தை மட்டும் கடைப்பிடிக்காமல் கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் முடியலனாலும் காலையில் அதிகாலையில் மோர் சாதம் நல்லா நம்மளே கடைஞ்ச மோர் மோர் வந்து குளிர்ச்சி மோர்ல சுட சோறு சூடான சோறு போட்டு காலையில அதிகாலையில மோர் சாதம் அப்படின்னா கல்லீரல் உங்களுக்கு வந்து குளிர்ச்சிப்படும். ஸோ எப்படியாவது இது போன்ற ஏதாவது ஒரு தந்திரங்கள் செய்து கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தி கொள்ள வேண்டும். கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தவில்லை என்றால் கல்லீரலினால் எவ்வளவு நோய்கள் வரும், அபானவாயு சீர்கேடு அடையும். அபானவாயு சீர்கெடுத்து நீ சன்மார்க்கியோ சன்மார்க்கு இல்லையோ நல்லவனோ கெட்டவனோ இதெல்லாம் வேற, நீ இந்த உறுப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய வள்ளல் பெருமானுடைய வாக்கு. ஸோ உடம்புல உஷ்ணங்கள் உருவாகாம நம்ம பார்த்துக்கணும், கோபம் இருக்கக்கூடாது, இந்திரிய ஒழுக்கத்திற்படி நிற்கணும். மனதினால் வருகின்ற உஷ்ணத்தை சரி செய்வதற்கு இந்திரிய ஒழுக்கத்திற்படியும் கரண ஒழுக்கத்திற்படியும் நம்ம நின்னாதான் நமக்கு மனதினால கல்லீரலுக்கு சூடுகாது. இந்த உலகம் எப்படின்னா இப்படிதான், என்னால ஒன்று நடக்க போறதில்லை எல்லாம் கடவுள் அப்படின்னு நம்ம எந்த துன்பத்தையும் எந்த கஷ்டத்தையும் எந்த விஷயத்தையும் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபலத்தை மனப்பக்குவத்தை வச்சிருக்கணும். இல்லைன்னா அதனாலே சூடு உருவாகும். உணவுலாம் சரிதான், திடீர் திடீர்னு கோபப்படுறோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டிம்பாங்க, ஹைப்பர் டென்ஷன், அவங்களுக்கு ஹெப்பாடிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற கல்லீரல் நோய் வந்து உருவாகும். அதனால வந்து கோபம் கொள்ளாம நடக்கிறது நடக்கட்டும், நம்மளால முடிஞ்சு சொன்னோம் கேட்கல. ஏன்னா மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு நூறு மனிதனுக்கும் இறைவன் வந்து 9 லட்சம் வித்தியாசங்களை வச்சு படுத்துறார். அப்ப ஒரு மனிதனும் ஒரு மனிதன் எப்படி ஒத்து போவாங்க, ஒரு மனிதனும் ஒரு மனிதன் சொல்றதை எப்படி கேட்பாங்க, ஒரு மனிதன் சொல்றத ஒரு மனிதன் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த உலகத்துல பேதங்களோடு இருப்பது இயல்பு, இதான் யதார்த்தம். அதாவது 9 லட்சம் பேதங்களோடு இருப்பது யதார்த்தம், இதுதான் நேச்சுரல். இந்த யதார்த்தத்துல நம்ம வாழ பழகிக்கணும்.
அந்த பக்குவத்தை கொடுப்பதுதான் நமக்கு வந்து வள்ளல் பெருமானிய சமரச சுத்த கர்மா இருக்கும். அப்ப அவன் அவன் கர்மா அவளை இயங்குறான். நாம போயிட்டு அவன் ஏன் சொல்றது, என் பிள்ளைய சொல்ற பேச்சு கேட்க மாட்டேது, என் மனைவி என் சொல்ற பேச்சு கேட்கல, எங்க வீட்டுக்காரன் சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னு இந்த உலகத்துல கேட்கல அது கேட்கல இருக்குன்னு நீங்க உங்களுக்குள்ள சூட உருவாக்கிட்டா உங்க உடம்பு தான் பாதிக்கும். மன அழுத்தம் வரும், டென்ஷன் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வந்துடும். அதனால நடக்கிறது நடக்கட்டும், நம்முடைய கடமைகளை செய்துட்டு கடவுளை நினைச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு அமைதியான, ஒரு அடக்கமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை நம்ம வந்து வாழ்வியல் இருந்தோம் அப்படின்னாக்க இந்த மனதினால் இந்த சூடு உருவாகாம பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ உடம்புனாலையும் சூடு உருவாகும், அதையும் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். உடல் ரீதி உணவுனாலே உருவாகும், அதையும் நம்ம அமைச்சுக்கொள்ளணும். அதிகாலையில எழுந்திரிச்சு சந்திரன்று வருகின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலை, உயிர் ஆற்றலை, அமிர்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதனாலையும் நம்முடைய கல்லீரல் வந்து குளிர்ச்சிப்படும், நம்முடைய சுயசக்தி பிராணன் வந்து தூண்டப்படும், சுயசக்தி பிராணன் வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இந்த வகையில நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். நோய் இல்லாமல் மட்டுமில்ல, கடவுள் அருளையும் நம்ம பெறலாம். நம்முடைய ஐக்கியம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருந்தா தான் நம்முடைய ஐக்கியம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இருந்தா தான் நல்ல மன தெளிவு வரும். ஸோ இப்படி அற்புதமான ஒரு விஷயத்தை, அற்புதமான ஒரு தகவல்களை நமக்கு எல்லாம் அருளி சென்ற எல்லாமல்ல சித்தர்கள் அவங்களுடைய திருவடிகளையும் வணங்கி எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருட் பிரகாச வல்லப் பெருமான் அவர்களையும் வணங்கி எனக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய வர்ம ஆசான்கள், மருத்துவ ஆசான்கள், மற்ற நண்பர்கள் அன்பர்கள் அவர்கள் எல்லாருக்கும் இந்த அற்புதமான தருணத்தில் நன்றி கூறி நன்றி பாராட்டி இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய நடைமுறை சன்மார்க்க சங்கத்தினுடைய இயக்குனர், அதை ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய தயவு திரு மூப்பா பாபு ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இதுவரை அமைதியாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி நாளைக்கு நல்லதொரு தலைப்புல நல்லதொரு ஆரோக்கியமான விஷயத்துல நிறைய விஷயங்கள், இந்த கல்லீரல் விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நேரங்கிறது சும்மா ஒரே விஷயத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசியிருந்தாலும் ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நான் தெரிஞ்ச விஷயத்த சுருக்கிதான் உங்களுக்கு வந்து ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அதனால இதுவரை பொறுத்திருந்த உங்களுக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி நாளைக்கு இன்னும் ஒரு விஷயத்துல, நாளைக்கு வேற ஒரு தலைப்புல ஆரோக்கியத்தை பத்தி, ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி, பெருமான் சொன்னதை பத்தி, சித்தர்கள் சொன்னதை பத்தி நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஐயா அனுமதிக்கின்ற நேரத்துல நான் இது வரைக்கும் சொல்லி வந்ததுல உங்களுக்கு கேள்விகளை நீங்க வந்து கேட்டும் தெளிவு பெறலாம். கண்டிப்பா ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள், அதாவது எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் நான் இப்போ வந்து நான் வந்து இப்போ ரியலைஸ் பண்றேன். நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்புக்கு வந்தது, நீங்கள் கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். அதனால நம்ம இப்ப இந்த தீபாரணை முடிச்சுட்டு நம்ம இந்த கேள்வி பதில் நேரத்தை நம்ம அமைச்சுக்கலாம். நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கு அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம், சரணம், சரணம். ஜோதி 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 சுயன் ஜோதி 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 பரஞ்சோதி ஜோதி ஜோதி அருஜோதி ஜோதி ஜோதி சிவம் வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி வியோமஜோதி ஏருஜோதி வீர்ஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே
வாழ்க வாழ்க நாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா. குற்றம் புரிதல் எனக்கு இயல்வே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்வே. சிற்றம்பலமாய் இனி சிறியேன், செப்பம் முகமன் யாதுளது. தெற்றன் கடியேன் சிந்தை தன்னை கழிவித்து, அச்சம் துயர் தீர்த்தே. இற்றை பொழுதே அருட்ஜோதி, ஈக தருணம் இதுவாமே. அருட்ஜோதி ஆனேன் என்றரை அப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்றரை அப்பா முரசு. மருட்சார்பு தீர்ந்தேன் என்றரை அப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்றரை அப்பா முரசு. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனையே ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருள வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே, திருவருள் பெருந்தருணிக்கு வந்தனம் வந்தனம். நிதியே என்னுள்ள நிறைவே, பொதுவில் நிறைந்த சிவபதியே, அருட்பெரும் ஜோதியனே, அம்பலம் விளங்கும் கதியே, என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே, அமுதமழையேன் என் பேரருள் வாழியவே, வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராஜன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி என் கோன் அருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ், வாழி என் நாதன் மலர்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு, வாழிய வையமும் வானமும் மற்றவும் வாழியவே, வாழிவளர் சிற்றவையில் வாய்ந்த நடராஜர் அருள், வாழியவன் பூஜைக்கும் மாதவர்கள், வாழி என்றும் வள்ளல் ராமலிங்கமன் நடிகார்கள் எல்லாம் விள்ளலிலா இன்பமியைந்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பண்ணிய பூஜை நிறைந்தது, சிற்றம்பல நடங்கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தன, மெய்யின்பம் எய்தியதோர் தண்ணியல் ஆரமுதுண்டனன் கண்டனன் சாமியை நான் அண்ணிய புண்ணியம் என்றுரைக்கேன். இந்த நானிலத்தே நான் செய்த புண்ணியம் என்றுரைக்கேன். பொது நன்னியதோர்மான் செய்த மாமணியின் கையில் பெற்று நல்வாழ்வடைந்தேன். ஊன் செய்த தேகம் மொழிவடிவாக நின்றோங்குகின்றேன். கோன் செய்த இச்சை முனைக்க வல்லார் இவர் கூறுமினே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவழிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஸ்ரீராமலிங்காபயம் அபயம் அபயம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஸ்ரீராமலிங்கா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓர் துணையின் பொன்னடியன் உண்ணுகின்றேன். உன்னையன்று யார் துணையும் வேண்டேனே நன்புடைய ஐயாவே. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க என கண்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்து என்னளவில் என் ஏதோ, அவ்வண்ணம் செய்க என கண்புடைய ஐயாவே. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாங்கள் சென்றே, எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும் ஐயா. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. நின்னையடைந்தோர் வாழ்நாள் அடைவர், வறுமையுறார் நன்மனை மக்கள், பொன் போனால் இடம் புகழ் போதம் பெறுவர், என் பொன்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளும் அமைந்தது. நோய்க்கான காரணம்
நம்மளுடைய நோய்க்கான காரணம் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவா ஐயா வந்து இன்னைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ஐயா சொன்ன மாதிரி நிறைய சன்மார்க்கிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அது வந்து எதனால அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவடைச்சு தெளிவு கொடுத்திருக்கிறார். கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த கல்லீரல் தன்னோட உஷ்ணத்தை எங்கெல்லாம் அனுப்புதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் இங்கே அமைகின்றது. ரொம்ப அழகா அற்புதமா எடுத்து கொடுத்திருக்கிறார். கல்லீரல் இருந்து அது ஒவ்வொரு உறுப்புக்கும், மண்ணீரலுக்கு போனா என்ன ஆகும், நுரையீரலுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னு ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ரொம்ப தெளிவா விளக்கத்தை கொடுத்து பெரிய ஐ ஓப்பனிங் செஷன் ஐயா. இதெல்லாம் வந்து எப்படி நன்றி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வள்ளல் பெருமானுக்கு, உங்களை அறிமுகம் பெருமானுக்கு நன்றி. நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சண்முகவடி பேசுறேங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. எனக்கு அதுல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பால்ல வந்து ஆணியில வச்சு வேக வைக்கலாம்னு சொன்னாருங்கல்ல இட்லி பானையில, கரிசலாங்கண்ணி பொடியா, அது பால் வந்து பொங்குற இது நேச்சர் தானே அது? அப்படி இட்லி பானையில வச்சா பால் வந்து பொங்கி மேல வந்துடாதுங்களா அதுக்கு? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு கீழே அவ்வளவு பால் வைக்க வேண்டியது இல்ல. கொஞ்சமா பால் வச்சா போதும், இட்லி பானையில வச்சா போதும். அது வந்து ஏன்னா மேல துணி கட்டிக்கிறதுல அந்த அந்த பாலுடைய ஆவி பட்டா போதும். கரிசலாங்கண்ணி மட்டும் இல்ல, எந்த சூரணமா இருந்தாலும் இந்த மாதிரி பிட்டை வெளி பண்ணி செஞ்சா தான் அதோட மூலிகை குணம் வரணும். இல்ல அதெல்லாம் ஒரு மதி நுட்பம் தான் வச்சுக்கல, நீங்க எவ்வளவு புடி வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரிதான். நாங்க அதிகமா செய்யறோம், ஒரு 4 கிலோ 5 கிலோ செய்யும் போது நாங்க ஒரு 10 லிட்டர் பால் ஊட்டுவோம். இட்லி இட்லி பானைதான் நம்ம வீடியோ தேடி பாத்தீங்களா பின்னாடி, அது வந்து 100 இட்லி பிடிக்கிறது. நம்ம வீடியோ பின்னாடி தேடி பாருங்க, ஒரு இட்லி பானை, அந்த பாலில்தான் நாங்கெல்லாம் பிட்டு, அதுலதான் பிட்டவில் பண்ணுவோம். அதான் நீங்க ஒரு மதி நுட்பம், அந்த பால் ஆவியில அந்த சூரணம் எல்லாமே முழுசும் நனைஞ்சிடணும். உங்க பேரு ஊர் சொல்லி நீங்க கேளுங்க. என் பேரு வந்து சரவணகுமார், நான் வந்து புனேல இருந்து உங்களை தொடர்பு கொள்றேன். நீங்க இவ்ளோ இந்த வெப்ப நோயை பத்தி இவ்ளோ சொல்லும் போது மேலும் வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு, ஏற்கனவே வந்து ஐயா சொன்னதை ஃபாலோ பண்றதே வந்து கடினமா நினைக்கிறவங்க, இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையா நிறைய விஷயங்கள் சொல்லும் போது மேலும் பயப்பட்டு நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கலையா? இல்ல எனக்கே சில அச்ச உணர்வு என்னன்னா, நீங்க சொல்ல நாக்கூட்டு சுரணம்னு சொல்றாங்க, நாக்கூட்டு சுரணம்னா வந்து பொடியாதான் வந்து தண்ணியில கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லும் போது பார்த்தா பயமா இருக்கு, ஐயோ இது இப்படி பண்றது தப்பா இருக்கு. நீ கேட்டுதாங்க, நான் தான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். இப்ப நம்ம வந்து எச்சரிக்கையாக தான் சொல்லிட்டு விழிப்புணர்வுக்காக தான் சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்றோம்ல. நம்ம சொல்யூஷன் சொல்லாம பயம் விட்டுனா உங்களுக்கு பயமா இருக்குது, நம்ம சொல்றோமே. புரியுதுங்க, புரியுது புரியுது. இப்ப நீங்க வந்து பால்ல வந்து புடம் போடணும்னு சொல்றீங்க, இப்ப வந்து பியூரான பாலே இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்கய்யா, அது அதெல்லாம் வந்து இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து டைரக்டா வந்து வாங்கிக்கலாமா
தனி அலையில பேசுங்க, அதை மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. ஏன்னா அது மற்றவங்களும் அதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க, மீதி எல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பேசுங்க. மற்றவங்களுடைய நேரத்தை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நீங்க வியாபாரங்கள் வாங்குறது போறதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில பேசுங்க. இதுல வந்து பொது நீங்க கேட்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவங்களுக்கு பயனடைய மாதிரி கேளுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. பெயர் தெரிவிக்கல. பவானி பாக்கிய யசோதா. ஆ சொல்லுங்க மேடம். கேக்குதுங்களா? கேக்குது. பஞ்சகவ்ய பொடி. ஓகேங்க. பஞ்சகவ்ய பொடி சொன்னீங்க இல்லீங்க. பஞ்சகல்பம். சாரி, பஞ்சகல்ப பொடி வந்து ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு அதை அப்ளை பண்ணி அந்த சீயக்காய்க்கு பதிலாக அப்ளை பண்ணலாமா? இல்ல இது அப்ளை பண்ண, இது தேய்ச்சா எண்ணெய் தேய்க்கூடாது, எண்ணெய் தேய்ச்சா இது தேய்க்கூடாது, இது வேற அது வேற. அதுதான் நான் வந்து நான் பேசும்போது தெளிவா சொன்னேன், செவ்வாய்க்கிழமை பஞ்சகற்பமும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குதுங்க, அது போறதுக்காக அது தேய்க்கிற அன்னைக்கு சீயக்காய் யூஸ் பண்ணலாமா? சீக்கிரம் கண்டிப்பா பயன்படுத்தலாம், சோப்பு கூட பயன்படுத்தணும், தப்பு கிடையாது. ஒரு அரை மணி நேரம் இருந்தாவே அதோட உடம்புல ஒரு கட்ட சூடெல்லாம் வெளியே எடுத்துரும். ஓகேங்க, தேங்க் யூ. ஆத்மா வணக்கம். என் பேர் புகழ், இந்த சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். இது வந்து ஐயா பாபு ஐயா சொன்ன மாதிரி நிறைய விழிப்புணர்வுன்றது உண்மையா? ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறோன்ற பேரில் நிறையா செய்கிறோம் மந்திரங்கள் மாதிரிலாம் ரொம்ப இருக்கிறோம். எவ்வளோ சூடு ஆயிருக்கிறதுனால எவ்வளோ மேலே போக முடியாது. ஏன்னா நல்லா இருந்தது, இப்போ சில ஹீட்டால் இவ்வளோ ஆயிருக்குன்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. ரியலைஸ் ஒரு பெரிய விழிப்பு பயிர் முகம் தான் இது. இதுக்கு வரைக்கும் உங்களை மருத்துவரா மத்தான் தெரியும், பட் இவ்வளவு தூரம் உங்களோட இருந்து நான் இந்த கிரகிக்க முடியும் தெரியல. உண்மையுமே ஒரு கண் கலங்கி ஒரு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். அதோட ஒரு ஐயம் இருக்குதுயா. இப்ப ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம்ன்றதுல கபம் தான் ஒரு மெய்தான வெளியேற்ற முடியாம கடைசி வரைக்கும் இருந்து அதுல போக முடியாதது கபம்னு சொல்றோம். அதனாலயே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு காலத்துல கற்பூர அந்த கரிசலாங்கண்ணி இதெல்லாம் மாதிரி நிறையா சாப்பிட்டுல நிறையாவும் மற்றதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து சூடு ஏற்ற முடியுமோ அந்த மாதிரியான உணவுகள் எடுத்தது கூட விளைவு. இப்ப இந்த பால் அதிகமா சேர்த்துக்கிறதுனால இது கபத்துக்கு கொண்டு ஏதாவது திருப்பி கபம், ஏன்னா கபம் வெளியாக்குறதும் பெரும்பாடா இருக்கிறதா ஃபீல் பண்றோம். அந்த வாசியில பண்ணும்போதும் சரி, அந்த கபத்துக்கு வந்து பெரிய ஒரு முத்து கடையாது கபந்தான்ற மாதிரி வரதுனால இப்ப நம்ம இப்ப சாதாரணமா இருக்கும்போது வாத பித்த கபனுடைய நிலையை வந்து நம்மளால புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியல எந்த அளவு சமநிலை இருக்குன்றத. இதனால ஆமா ஐயா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சொல்லுங்க. இத சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஐயா என்னன்னா, இது அடுத்து நேத்தியும் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த 96 தத்துவங்கள்ல உடலுக்கு பாதிக்கிறது 35, மீதி மனத்துக்கு மேல உயிருக்குன்னு சொல்ல வந்தீங்க. இப்ப இந்த உறுப்புகள் எல்லாம் உடல்ல சார்ந்து இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து வாதத்துல தான் போய் சேருதா, இல்ல வாதத்துல ஃபர்ஸ்ட்டு அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? முதல்ல வந்து பித்தத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாதத்துக்கு சரி பண்ணுமா, இல்ல எப்படி வந்து நம்மளோட இப்ப உங்கள்ட்ட தொடர்ந்து இதுல இருக்க முடியும்னா பாத்துக்கிட்டு மருந்து எடுத்துக்கிறது வேற, இது சாதாரண நிலையில இருக்கும்போது எப்படி நம்ம அதை சமன் செய்துக்க முடியும்? அதை எதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும், எதை எப்படி நம்ம நடைமுறைக்கு பயன்படுத்தணும்னு கொஞ்சம் தெளிவு கொடுங்க ஐயா. அதாங்க இப்ப இது மூணும் கடவுளே எப்படி இந்த உடம்பை டிசைன் பண்ணிக்கிறாரு அப்படின்னாக்க, இது மூணும் உடம்புல வந்து வாதம் ஒரு பங்கு, பித்தம் அதுல பாதி, கபம் அதுல பாதி. இப்போ இந்த ரேஷியோலதான் கடவுள் வந்து நம்மளை டிசைன் பண்ணிக்க. இந்த ரேஷியோபடி நம்ம உணவு எடுத்துக்கொள்ள முடியுமானா? எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உணவுப்படி நம்ம கடைபிடிக்க முடியுமானா? அதுவும் கடைபிடிக்க முடியாது. எப்படிதான் பண்றது அப்படின்னாக்க, நம்ம உடம்பே சொல்லும், உன் உடம்புல சூடு அதிகமாகச்சுன்னா சூடு சம்பந்தம்னா சிம்டம் வரும், அப்ப நம்ம அதுக்குண்டான சூடுக்கு எப்படி சரி பண்றதுன்னு நம்ம சொல்லிட்டேன். இப்ப வாதம் ஏற்படுச்சுன்னா அது சிம்டமும் நம்ம உடம்பே சொல்லும். இப்ப வாதத்து சம்பந்தமான விஷயங்களை, வாதத்தை வெளியெடுக்கக்கூடிய சூடான அதாவது பெருங்காயம், பூண்டு, சுக்கு, இது போல மருந்துகளை எடுத்து வாதத்தை சரி பண்ணிக்கணும். கப சரியாகி போச்சு அப்படின்னா நம்ம சளி பிடிக்கும், நம்ம உடம்பே சொல்லும், அதுக்குண்டான அறிகுறிகள், நம்ம உடம்பே கரகரன்னு நெஞ்சு சளி பிடிக்கும், தொண்டை சளி பிடிக்கும்,
தலைலாம் பாரமா இருக்கும். ஸோ உடம்புல ஒவ்வொரு தோஷங்கள் கூடி இருக்குது குறைஞ்சிருப்பதற்கான மியூட்ல ஆயிட்டீங்க. கேக்குதுங்களா? கேக்குதுயா? இப்ப கேக்குதுயா? கால் வந்துட்டே இருந்துச்சாலதான் மியூட் ஆகுதுங்க. அதனால நம்ம உடம்புல எது எது கூடி இருக்குது, எது எது குறைஞ்சிருக்கு, கபத்தினுடைய விளைவினால் அறிகுறிகள் என்ன, வாதம் கூடி இருப்பதனுடைய அறிகுறிகள் என்ன, பித்தம் கூடி இருக்கிற அறிகுறிகள் என்ன அப்படின்னு நான் வந்து நம்ம சித்த மருத்துவ குரூப்ல நான் அடிக்கடி போட்டு கொண்டு இருப்பது தான். நான் நாளைக்கே வந்து அதை சிம்டம் வந்து போடுறேன், அதை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா தவிர நாம அதை ரேஷியோ பண்ணி கரெக்ட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. சாப்பிடவும் கூடாதுன்னு தான் கடவுள் நம்மளை அப்படி டிசைன் பண்ணி வச்சுக்கிறார். அதாவது நம்ம வாழ்ற அந்த உலகமானது பொய், நம்ம வாழ்ற அந்த உடம்பானது பொய்யில தான் அந்த உடம்பு வாழுது. ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இங்கேயே நீ அப்படி தேங்கி இல்லாமல் முடிவு பண்ண தம்பி, இந்த உலகம் வந்து ஒரு பொய், நீங்க வாழ்ற உலகத்துல நீ ஆரோக்கியமா வாழக்க முடியாது, இது வந்து ஒரு அவஸ்தை. அதனால இந்த அவஸ்திலிருந்து விடுபடுவதற்கு நீ முயற்சி பண்ண அப்படின்னு தான் கடவுள் நம்ம சொல்றாரு. அதனால இந்த உடம்பே நம்ம கடவுளே இப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அதனால நாம வந்து தெரிஞ்சிக்க முடியாது, உணவு எடுத்துக்கவும் முடியாது, ஏன்னா எது இதுல எந்தெந்த அளவு சூடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு உடம்புல இப்ப 100 பங்கு வாதம் இருக்குதுன்னு நம்ம எந்த உணவு எடுத்துக்க முடியும்? நம்ம உடம்புல ஏற்கனவே எவ்வளவு வாதம் இருக்குது, இன்னும் எவ்வளவு வாதம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கடவுளே நம்ம அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. எது இப்படி அப்படின்னாக்க, இந்த உலகம் வந்து ஒரு பொய். அப்ப இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கு. ஆனா 100% ஆரோக்கியமா இங்க வாழ்ந்து இங்கே தங்கிடாத. நீ என்கிட்ட வந்தாதான் உனக்கு 100% ஆரோக்கியம், 100% மகிழ்ச்சி நான் என்னிடத்தில் வைத்திருக்கின்றேன், உனக்கு வேண்டும்னா நீ என்னிடம் வா அப்படின்னு கடவுள் டிசைன் பண்ணி நம்ம எல்லாம் வச்சுக்கிறாரு. சரிங்களா ஐயா? புரியுதுயா, மிக்க நன்றியா. இன்னும் கடவுளே இப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை அறிகுறிகளை பார்த்துதான் நம்ம எடுத்துக்கணுமா தவிர நம்ம ஏற்கனவே என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு நாள்ல வந்து காலையில வந்து வாத நாடி ஓடும், மதியத்துல பித்த நாடி ஓடும், ஈவினிங் வந்து கப நாடி ஓடும். நீ எந்த நேரத்துல எதை செக் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி நாடி மாறும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு ஒருத்தன் சாப்பிட்டுட்டு வந்தான், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது குளிச்சேன்னா டக்குன்னு அவன் உடம்புல குளிச்சு காட்டும். அதை வச்சு அவனோட உடம்பு குளிச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பல டயக்னோஸ் சொல்றது வந்து நோய் நாடல் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சவாலுங்கய்யா. நோயை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவால். கண்டுபிடிச்சவன் தான் வைத்தியன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்ம குழுவில் வந்து நாளைக்கு பித்தத்தினுடைய அறிகுறிகள் என்ன, உடம்புல பித்தம் இருந்தா அவங்க உடம்பு எப்படி இருக்கும், உடம்புல வாதம் அதிகமா இருந்தா உடம்புல எப்படி இருக்கும், கபம் எப்படி இருந்தா நான் உங்களுக்கு வந்து பதிவு நாளைக்கு நம்ம குழுவில் பதிவு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்புறேங்கய்யா. மிக்க நன்றி. அது பத்தி பேசுனா பெரிய பாடம். அதுக்காக சரி, மிக்க நன்றியா. நேரம் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி செய்து கொள்ளலாம். எல்லாத்தையும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏதோ ஏதோ சித்தர்களால நம்மளுடைய இந்த வர்ம மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாம் நமக்கு எதுக்கு கொடுத்தோன்னா இந்த உலகத்திலே ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இங்கே தேங்கிறதுக்காக இல்ல. கடவுளை அடையறதுக்கு முயற்சி பண்ணவனுக்கு ஆரோக்கியம் வந்து ஒரு தடையாற கூடாது. கடவுள் அருள மெனக்கெட்டு போயிருக்கான், அவனுக்கு ஆரோக்கியத்தால கடவுளை நினைக்க முடியல. அவனுக்காக சொல்லப்பட்டதான் மருத்துவம். இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு உலக செத்து போறனுக்காக இந்த மருத்துவம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்ல. சித்த மருத்துவம்லாம் கடவுளை அடைவதற்கு அஷ்டாங்க யோகத்துல அதுதான் நமக்கு இயமம் நியமம் யோகம் பிராணயம்லாம் அதுக்காக சொல்லப்பட்டதா அது. அதனால நம்ம கடவுளை நோக்கி போவோம். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. உங்க ஆரோக்கியத்துக்கு திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானும் அவரு கூட அடியனும் உங்களுக்கு நான் கேரண்டியா நம்ம கொடுத்துடலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். எந்த நோயா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம். நன்றி. யாரு பெருஞ்சோ இத்தனை பெருங்கிற நன்றி பாபு ஐயா. சந்தோஷம். சிறப்பா எல்லா விஷயங்களையும் மாறி மாறி கருத்துக்களை நல்லா தெரியா எல்லாத்துக்கும் ஒரு கூறுனீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சிறந்தாந்த நன்றியை உங்களுக்கும் பெருமானுக்கும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. உங்க பேர் ஊர் சொல்லிட்டு கேங்க. அறிமுகப்படுத்தி மாரிக்கணி ஸ்ரீபெரும் தருங்கய்யா, சென்னை. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. உங்களுடைய ஐயங்கள் என்னங்க? இது பெருமானால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தாங்கய்யா இருக்கேன். ஏன்னா நான் மூணு வருஷம் சன்மார்க்கத்துல சேர்ந்து ஆகுது. ஆனா பெருமானால முதல்ல இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு ஆண்டவன் அருளால முதல்ல எனக்கு ஈஸியா கிடைக்கப்பட்டுச்சு. இந்த இப்ப ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வாதம் பித்தம் கபத்தை சரி செய்யறதுக்கு தான் பெருமான் நம்மளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பளம் தெரித்தலை பத்தி வாதம் பித்தத்தை சீர் பண்றதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையும் இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது அதுவும் பண்ணலாம் இல்லைங்க, நம்ம உடம்பு வாதம் பித்தம் மூணையும் செய்யலாம்.
செய்யலங்கய்யா, அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ரேஷியோ படிதான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய ஆய்வில் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் அதை சொல்லிட்டு நான் நீ ஃபாலோ பண்ணி அடுத்து கேள்வி கேட்பீங்க, ஐயா நீ சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ண என் உடம்புல அது மாதிரி இல்லையே, நான் என்ன பேச சொல்லிட்டு இல்ல இல்ல நான் ஆண்டவன் அல்லால இப்ப போட்டுக்கிறேன். ஐயா ஐயா சொல்றது நன்மைகள், ஐயா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணணும். நடைமுறையில உள்ள சிக்கல்கள், நம்ம உடல் பிரச்சனைகள், நம்மளுடைய கர்ம பிரச்சனைகள், இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஐயாவது கடைபிடிக்கணும். ஆயிரம் கருமையோட நம்ம நடைமுறை ஐயா, நம்ம புகழேந்த ஐயா சிங்கப்பூர்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல வச்சு ஆரோக்கியமான எல்லாம் கெமிக்கலா கிடைக்குது. இப்ப அவரு இன்னும் சூட்டை ஏத்திட்டா என்ன பண்ணணும்னு, சூடு கெமிக்கல் ஹைபிரிட் விஷயங்கள் எல்லாம் சூடுதான். இப்ப இன்னும் சூடு ஆனா என்ன ஆகும், சூடு சூடு அதிகமா தான் ஆகும், கெட்ட சூடு அதிகமாகும். இப்ப அவரு போயிட்டு அங்க வந்து சூட்டான உணவுகள் என்ன எடுத்துக்கிட்டாரா என்ன ஆகும்னாக்க ரொம்ப பிரச்சனை தான். அதனால வந்து நம்ம நடைமுறையில் உள்ள சிக்கல்களை கவனித்துக் கொள்ளணும். நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒரு வைத்தியர்களுடைய அறிவுரைகளை நீங்க கேட்டு சன்மார்க்கத்தை கடைபிடிங்க. சன்மார்க்கத்தை அடியேனும் அப்படிதான் ஆரம்ப காலத்துல கடைபிடிச்சு பயங்கரமான புண்ணும் பயங்கர தொந்தரவுகளும் ஆளாக்குனேன். எனக்கு ஒரு கை காலே அதிகமான உஷ்ணமாயி, ஒரு கையே ஒரு காலே வந்து 5% மரத்தே போச்சு. நானும் எவ்வளவு பெரிய டாக்டர்கள் வைத்தியர்கள்லாம் பார்த்து விளக்கையால அப்ப அந்த பிரச்சனைலாம் நானே தான் சரி பண்ணிக்கிட்டேன். நானே நிறைய படிச்சு விஷயங்கள்லாம் அறிஞ்சு பல குருமார்களை பார்த்து தெரிஞ்சுதான் சரி பண்ணிக்கிட்டேன். அதனால வந்து ஆர்வ கோளாறு கடவுளை சொல்லுவதை கடைப்பிடிக்கிறதும் அப்படி என்பது சிறப்பு. அதே நேரத்துல அது நடைமுறையில நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படி நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த நித்திய கர்ம விதிகளுக்கு விரைவில் நம்முடைய பாபு ஐயாவுடைய அனுமதியோடு நம்ம நித்திய கர்ம விதியில சாதாரண விதிக்கு, சிறப்பு விதிக்கு, பொது விதிகளுக்கு அடியனுக்கு விளங்கின விளக்கத்தை மருத்துவம் கலந்து நம்ம வந்து விரைவில் விளக்கலாம். அது ஒரு நாள் நம்ம வந்து விளக்கலாம். அதுல சொல்ல அதுலக்கு விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்துடும். அதுக்கு நம்ம விளக்கலாம் விளக்கலாம். ஆனா அதுக்கு மூணு நித்திய கர்ம விதி விளக்கம்னா கண்டிப்பா ஒரு மாசமாவது தேவைப்படும் விளக்கம் சொல்லணும்னா. பாப்ப சூழ்நிலைகளை எப்படி இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்பாடு எல்லாம் திருவள்ளுவர் எப்படி நம்மளை வழி நடத்துதோ அதை படிச்சு பார்க்க விடலாம். நன்றி நன்றிங்க நன்றி. ஒரு பொதுவான ஒரு கேள்வி, வாங்க மங்கைமா. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல இப்போ இப்போ வந்து இப்போ இருக்கிறதுல அதிகமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் அப்படின்ற போது வந்து ஒன்னு சுகர் டயபெட்டிக்ஸ், இன்னொன்னு ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர், இன்னொன்னு ஓவர் வெயிட் ஒபேசிஸ். இது மூணுத்திலயும் இப்போ மக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சொன்னது வந்து ரொம்ப அழகா, கல்லீரல் பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா சுகர் கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லிட்டு. இது மூணுமே அதாய காரணம். இது மூணுக்குமே அதை நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் கல்லீரல் தான் காரணம். உடம்புல வந்துங்கயா புளிப்பு, ஒரு இப்போ ஒரு அரிசி இருக்குது இல்ல உளுந்து இருக்குது, உளுந்து வந்து மறுநாள் அப்படியே உப்பி உப்பிக்கும், அதாவது உப்பிக்குச்சுன்னா புளிச்சும், புளிச்சாதான் அது வந்து வீங்கும். அசிடிட்டிக்கு, உடம்புல அசிடிட்டிக்கு உற்பத்தி ஆனாதான், அசிடிட்டிக்கு ஜீரணம் ஆகாத அசிடிட்டிக்கு தான் வந்து உடம்பு சைஸ் ஆகுறது. ஜீரணம் செய்யப்படாத கொழுப்பு, ஜீரணம் செய்யப்படாத கழிவு நீர் தான் வந்து உடம்புல அதிகமான உடம்பு உடல் வெயிட்டுக்கு உடல் சைஸுக்கு காரணம். அப்ப சரியான முறையில செரிமானம் செய்யப்படல, சரியான முறையில கழிவுகள் வெளியேற்றப்படல, அதாவது இந்த ரெண்டு வேலையும் செய்யறது கல்லீரல் தான். கல்லீரல் சரியாக இல்லைனால்தான் ஹைப்பர் டென்ஷனும் உருவாகும், கிட்னி ஃபெயிலியரும் உருவாகும், டயபெட்டிக்கும் உருவாகும், ஹார்ட் அட்டாக்கும் உருவாகும், வெயிட் லாஸும் உருவாகும். வெயிட் அதிகமாகறதும் உருவாகிறதும் அதான், வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப மெலிஞ்சுக்கிறதுக்கும் கல்லீரல் தான் காரணம். அதிகப்படியான சூடு வந்து சுருக்கிடும், அதிகப்படியான புளிப்பு சுவை, உடம்புல புளிப்பு சுவை இருப்பதனால யாரெல்லாம் உடம்பு சைஸ் ஆகுறாங்களோ அவங்களாம் அவங்க உடம்புல அதிகப்படியான புளிப்பு சுவை கூடி இருக்குதுன்னு பொருள். ரொம்ப அருமை. இட்லி தோசை, இட்லி தோசை, டீ காஃபி, நான்வெஜ் கம்பல்சரி அவங்க எல்லாம் கட் பண்ணணும். இட்லி தோசை கட் பண்ணாதவங்க உடம்ப குறைக்கவே முடியாது. நிறைய நானும் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐயா தோசை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் இட்லி தோசை நிறுத்திட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து என்னையா தான் வந்து சன்மார்க்கத்தில் இருந்தா கூட அது என்னது இட்லி தோசை எல்லாம் நிறுத்திடுது அப்படின்னு தான் கேட்கிறேன். நாங்கெல்லாம் நம்மவர்களுக்கு நம்ம அடியன் கண்ட விஷயத்தில் யாரையும் குறை சொல்லுவதாக கருத வேண்டாம். அடியன் பார்த்தவர்கள் நம்மவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில், மருத்துவ விஷயத்தில் சற்று அதிகப்படியாகவே குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனா அதிகப்படியா தான் உணர்ந்ததாக நினைத்து கொண்டு ஃபாலோ பண்றாங்க, நோய் வாய்க்கு உட்படுறாங்க. சன்மார்களுக்கு எல்லாத்துக்குமே மலச்சிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்குது,
பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லா சன்மார்க்குகளுக்கும் இருக்குது. லிவரை காப்பாத்தி கொள்வதற்காக குடிச்ச கர்சலாங்கனியே அந்த லிவரை போட்டு தள்ளுற அளவுக்கு சூடு வச்சுக்கிறாங்க. அடியனுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை, ஆனா அடியன்லாம் நிறைய முடியெல்லாம் விட்டுட்டேன், ஆனா எனக்கு சொல்லியிருந்தா இல்லப்பா நிறைய முடிய நான் விட்டுருக்க மாட்டேன், ஏதாவது கரெக்டாக கல்லீரலை வச்சு சரி பண்ணிருக்கலாம். இப்போ மற்றவங்களும் பண்ணுன்னு சொல்றது இந்த மாதிரி கல்லீரலை பத்தி நம்ம ஒரு பெரிய ஆய்வு வர்மாவில் கல்லீரலை மிக 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 அற்புதமா சொல்றாங்க. இந்த கல்லீரலை சரி செய்யக்கூடிய ஒரு வர்மத்தை வேணா சொல்லிக்கலாம், நம்முடைய மார்புக்கு நேரா மார்பு இருக்குது, மார்புக்கு நேரா எலும்பு இருக்குது, எலும்பு கீழே வந்துனாக்க எலும்பு முடிஞ்சிடும், எலும்பு முடிஞ்ச உடனே அப்படியே உள்ளுக்குளற அப்படியே இப்படி பண்ணி இப்படி உள்ளுக்குளறவே. நான் திரும்ப சொல்றேன், மார்பு இருக்குது, மார்பு நேரம் கையை இப்படியே வச்சு வரீங்க, இப்படியே வச்சுட்டு வந்தீங்கனாக்க எலும்பு வந்துருது, எலும்பு முடிஞ்சு வயிறு வருதுங்களா, அந்த எலும்புக்குள்ளார இப்படி கவி பிடிக்கணும், எலும்புக்குள்ளாரதான் அந்த வர்மம், கல்லீரல் மண்ணிற்கு உண்டான வர்மம் எலும்புக்குள்ளார உள் பக்கமாக மூடி இருக்குது, இப்படி தடவனா அந்த வர்மத்தை தூண்ட முடியாது, அதனால இப்படியே போட்டு இந்த எலும்பு மார்பு நேரம் கையை வச்சுட்டே வந்துட்டு அப்படியே அப்படியே இப்படி கவி பிடிச்சுக்கணும். கவி பிடிச்சுக்கிட்டு நல்லா கவி பிடிச்சிக்கிறீங்க, கவி பிடிச்சி நல்லா மூச்சு இழுத்துட்டு அப்படின்னும். அப்ப இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த மூச்சு தம் பண்ணும் போது வெளியே கையை தள்ளுவோம், நாம அழுத்து பிடிக்க உள்ள தள்ளுவோம், வெளியே தள்ளுவோம், இப்படி நல்லா அழுத்து இப்படி 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 இப்படின்னு அந்த வர்மத்தை தூண்டும் போது கல்லீரல் மண்ணீரல் தூண்டப்பட்டு கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான நோய்கள் சரி செய்யப்படும். ஐயா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நின்னு செஞ்சு காமிங்க ஐயா, சரியா தெரியல, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்க, அத வந்து அனாவசியமா விட்டுற மனசு வரல. சரி பண்ணு, இதெல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், மார்பு இருக்குது, மார்பு வந்து இப்ப கையில வரும், இங்க வந்து எலும்பு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து எலும்பு முடிஞ்சு போச்சு, எலும்புக்குள்ளார கையை இப்படி விட்டுக்கணும், எலும்புக்குள்ளார வர்மம் உள்ளதான் இருக்குது, எலும்புக்குள்ளார இப்படி விட்டுக்கணும், நல்லா இப்படி இறுக்கி கையில் நல்லா இறுக்கி உள்ளுக்குள்ள நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும், நல்லா கொஞ்சம் உள் பக்கமாவே விட்டு பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு நல்லா மூச்சு கத்த நாய் இறக்கும்ல அது மாதிரி அப்படின்னு செய்யணும். ஒரு 10 முறை செய்யலாம், ஒரு 5 முறை செய்யலாம், ஒரு 6 முறை செய்யலாம், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், நடுவுல இருக்கிற வர்மம் வந்து உரிமை காலம் அல்லது மண்ணை நாக்கு வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த கைய இப்படி நல்ல உள் பக்கமா வச்சுக்கிட்டு இந்த மார்பு பள்ளம் நேர் வர்மம் தொப்புளு நடுவுல கரெக்டா எக்ஸாக்ட் இந்த இடத்துல இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு அழுத்து இப்படி அழுத்துறீங்க, நடுவில் அழுத்துங்க. இது எதுக்குனாக்க கணையத்தை தூண்டக்கூடிய வர்மம், பேங்க்ரேஸை தூண்டக்கூடிய வர்மம் வச்சுட்டு உரிமைக்காலம் இப்படி நல்லா இப்படி ஒரு அழுத்திக்கிட்டு திரும்ப இதே மாதிரி காலை மதியம் இரவு 3 வேளையும் ஒரு 6-6 முறை 7-7 முறை சொன்னீங்கன்னா கணையம் தூண்டப்பட்டு சக்கரை நோய் 100% சரி செய்யப்படும் இலவசமாக. சூப்பர் ஐயா, இது நம்ம வேதாச்சலம் ஐயா இங்கே மீஞ்சூரில் திருவொற்றியூர் வேதாச்சலம் ஐயா வந்து இதை ரெகுலராக செய்வார், இதை செய்ய சொல்லி அவர் எல்லா சன்மார்க்கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறார் இதை பண்ணுங்க அப்படின்னு. சூர நோயை சக்கரை நோயை 100% சரி செய்யப்படும்னு வர்மம் தான் சொல்லுது, சித்த மருத்துவம் கூட அதிகப்படியுமா இப்போ சொல்லி இப்போ சித்த மருத்துவம் கூட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், கண்ட்ரோல் வச்சு தான் சொல்கிறாங்க, ஆங்கில மருத்துவம் சுத்தமாக சரி பண்ணவே முடியாது, மற்ற மருத்துவங்களும் 100% சரி பண்ணவே முடியாது, அந்த நோயை தக்க வச்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆனா இந்த வர்மத்தை இந்த உரிமைக்கால வர்மத்தை மண்ணனாக்கு வர்மத்தை செய்து கொண்டு வந்தால் கணையம் தூண்டப்பட்டு இன்சுலின் போடுறவங்க இன்சுலின் நிறுத்திட்டு இன்சுலின் தானா சுரக்க ஆரம்பிக்கும், இன்சுலின் சுரந்தாவே உங்களுக்கு நோய் இல்லை, 100% சரி செய்யப்படும். நீங்களே செஞ்சுக்கிட்டு நான் சொல்லி காட்டேன், நாம பேஷண்ட்டுக்கு நம்ம வேற முறையில செய்வோம், அதை நீங்களே தூண்டக்கூடிய முறை வர்ம மருத்துவம் செய்வதனால சித்த மருத்துவம் செய்வதனால அவங்களுடைய நெகட்டிவ் கர்ம வினைகள் எல்லாம் வைத்தியனை வந்து சாரும், அந்த வைத்தியன் தன்னை காற்று கொள்வதற்காக சித்தர்கள் அச்சிய அப்பியாசம் அப்படிங்கிற முறை தன்னைத்தான் காற்றுக்குறதுக்காக செய்யப்பட்ட வர்ம ரகசியங்களை தான் நம்ம இப்ப சொன்னோம், எங்களுக்கு நாங்களே செஞ்சுக்கிட்டு எங்களுடைய உடம்ப பாதுகாத்துக்கணும், அது மத்தவங்களுக்கு சொல்ல பண்ணும் போது நமக்கு அது அது வந்து தாக்கம் ஏற்படும், கண்டிப்பா தாக்கும், நோய் வினைகள் வந்து கர்ம வினைகளை வந்து வைத்தியனே தாக்கும் அப்படின்னு அகஸ்தியர் கர்மகாண்ட 3 சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு தான் செய்யறதுதான், நீங்க செஞ்சா உங்களுக்கு அற்புதமான பலன், உங்களுக்கு நீங்க நோயை சரி பண்ணிக்கலாம்,
நான் மத்தவங்களை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியாகாது. அதனால நீங்களே செஞ்சீங்க அடுத்து, நீங்க அதான் 100 விஷயம் அதை ஆட் பண்ணிக்க. அருட்பெருஞ்சோதி நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டு உடற்பிணையத்தையும் உயிர்ப்பிணையத்தையும் அடற்பற தவிர்க்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை 3 முறை செஞ்சுட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு 3 முறை சொல்லிட்டு இந்த வர்மத்தை செஞ்சால் விரைவாக கண்டிப்பாக உங்களுடைய நோய்களை வள்ளல் பெருமான் 100% சரி பண்ணுவார். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். உடல் ஒரு பிணியால் உயிருடல் கெடாவகை அடலுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டு இது வந்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. சன்மார்க்கத்தை கலக்கணும், கலத்தோம் அப்படின்னா அது வள்ளல் பெருமான் துணையாவே இருப்பாரு. அப்ப எல்லாமே வந்து நீங்க சொன்ன வழி எல்லாமே வந்து பூரணமாக குணமாகும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 3 தான் பெரிய பிரச்சனை, சவால். இது கண்டிப்பா வந்து நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு அலோபதியில போய் மாத்திரை எடுக்கிறீங்களே என்ன பிரயோஜனம், மாத்திரையை தான் அதிகப்படுத்துறாங்க, அதனுடைய டோசேஜை தான் இன்க்ரீஸ் பண்றாங்களே ஒழிய ஒண்ணுமே வந்து அதனால குணமடையுதா, குணமடையல. அப்ப குணமடையக்கூடியது எதுவோ அதை தேடி போங்க அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதை சாப்பிட சாப்பிட கிட்னி தான் பாழாயிட்டு போயிட்டு இருக்குது. அது மாத்திரையை சாப்பிட அது கெமிக்கலை வந்து உள்ள ஏற்ற ஏற்ற நம்மளுடைய உடம்பு வந்து பாழாயிட்டே தான் போகுது. ரொம்ப அற்புதமா இது வந்து எடுத்து ரொம்ப அற்புதமா அதை விளக்கமா செஞ்சும் வேற காமிச்சிட்டீங்க, ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம் ஐயா. இந்த நன்றிகள் 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 ஐயா. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் நமக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வரக்கூடிய இன்னும் 2 நாட்களும் நம்ம இந்த உடல் ஆரோக்கியம் இந்த 4 நாட்கள் கழிச்சு நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கலன்னா வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஏன்னா ஐயா வந்து அவருடைய நேரம் பாருங்க, அந்த குழந்தையோட அவரு செலவு பண்ணக்கூடிய நேரத்தை தான் இப்ப நம்மளோட செலவு பண்ணிட்டே இருக்கிறார். அந்த பிள்ளை பக்கத்துல வந்துட்டு போகுது இல்லையா. ஸோ அவர் வந்து அவங்க குழந்தையோட உட்காந்து சாப்பிட்ற நேரம், குழந்தையோட விளையாடுற நேரம் அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக இங்கே வந்து அவ்வளோ அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அவ்வளவையும் நமக்கு சுருக்கமாக எப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அப்படிலாம் கொண்டாந்து சேர்க்குறாரு. அதை நம்ம அப்படியே இப்படி காதில் வாங்கி இப்படி விட்டுட்டு சரி ஓகே அவர் சொன்னாரு நல்லா இருந்துச்சு, இந்த நல்லா இருந்துச்சுன்னு சொல்றத முதல்ல நிறுத்திட்டு அது நல்லா இருந்ததை நம்ம எப்போ கடைபிடிக்கிறோமோ அப்போதான் அது நல்லா இருந்ததுன்னு நம்ம உணர்றதா அர்த்தம். அதனால அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நான் இப்போ ஒத்துக்கிறேன் ஐயா, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. அது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம் அது, நம்ம துரோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த உடம்புக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் இப்போ வெளிப்படையா நான் ஒத்துக்கிறேன். அதை கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து நான் அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறேன். கண்டிப்பா ஐயா, ஏன்னா இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம மாறல அப்படின்னா அப்புறமா இல்லை, தெரிந்து கொண்டதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. மிக்க நன்றி ஐயா. குழந்தைக்கும் உங்க மனைவிக்கும் நாங்க ரொம்ப கடமைப்படுறோம். மனைவி குழந்தைகள் நம்ம எல்லாம் ஒரே ஆண்மனையா இருந்தாலும் வந்து தொடர்ந்து 4 நாட்கள் 2 மணி நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் அவங்கள்ட்ட வந்து என்னுடைய நன்றியை வந்து அவங்களுக்கு நான் தெரியப்பச்சு தெரிய. கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க. ஜோதி நல்லா இருக்கீங்களாமா? கீழே உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாங்க, போய் ஆறுதல் பண்ணணும். சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சோ நாளை மகிழ்ச்சி மகிழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. காலையில 4:45 சந்திப்போம். வழக்கமாக வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். நன்றி ஐயா, நல்லது. நன்றி நல்லா இருப்போம். எல்லாரும் எல்லாரும் நினைச்சிருப்போம்.